السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد மரியாதைக்குரிய இளம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர் சகோதரிகளே, ஏழை இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் அவரது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேர் ஆர்வத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த புது கூட்ட நிகழ்ச்சியில் அல்லாஹ்வின் தூதரே அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் கூடி அமர்ந்திருக்கிற ஒரு சபையில் அழகிய முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதர்தான் என்ற கருத்தை எடுத்துச் சொல்வதற்காக ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் உண்மையில் அது வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஏனெனில் முஸ்லிம்களுடைய அடிப்படை பால பாடமாக இருக்க வேண்டிய செய்திகளில் ஒன்று, நம்முடைய வாழ்வின் அனைத்து விஷயங்களுக்குமான அழகான முன்மாதிரியாக அல்லாஹ்வின் தூதர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது முஸ்லிம்களின் பால பாடமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த அம்சம் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு துரதிருஷ்டவசமான ஒரு நிலை என்ன என்று கேட்டால், நம்மில் ஒரு கணிசமான மக்கள் அந்த பண்பிலிருந்து சிந்தனையிலிருந்து சற்றே விலகி மாறுபட்டு சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு இந்த தலைப்பினை நினைவூட்ட வேண்டிய காலத்தின் கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் உலகத்திற்கு முன்மாதிரியாக இருக்க தகுதியான ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்று நாம் ஏன் சொல்லுகிறோம், அதற்கான காரண காரியங்கள் என்ன என்பதை விளக்கி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த தலைப்பை நாம் சிந்தித்து பார்த்தால் இன்றைய காலத்திற்கு மிக மிக தேவையான பொருத்தமான ஒரு தலைப்பு. அழகான முன்மாதிரி, ஒரு மனிதரை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் சமகாலத்திலே வாழ்கிற மனிதராக இருந்து விட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் வாழ்கிற காலத்திற்கு முன்பே மரணித்து விட்ட மனிதரை நம்முடைய வாழ்விற்கான பிரச்சனைகளுக்கான தீர்வாக முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வரலாறு, அவர் சொன்ன செய்த அங்கீகரித்த ஏவிய தடுத்த அனைத்து வரலாற்று தகவல்களும் ஒன்று விடாமல் உலகத்திற்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அப்படி யாருடைய வரலாறு மிக தெளிவாக உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த மனிதர் தான், அந்த தலைவர் தான், அவருடைய வாழ்வுதான் முழுமையான அழகான முன்மாதிரியாக வரலாறு மிக தெளிவாக இருக்க வேண்டும். அவர் என்ன சொன்னார், எப்படி செஞ்சாருன்னு தெரியாம முன்மாதிரின்னு வர்றோம் போறோம் எல்லாம் அவர் பேர்ல கதை சொல்ல முடியாது. அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்கு அவருடைய முன்மாதிரியா அது இருக்க முடியாது. நீ உலகத்துல தலைவர்களாக போற்றப்படுகிற பல பேருடைய வரலாற்றின் நிலை அதுதான். அவருடைய வரலாறு மிக தெளிவாக உலகத்துக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லிவிட முடியாது. ஒரு தலைவருடைய பெயரால் அவரை மதிக்கக்கூடியவர்கள், அவரை நேசிக்கக்கூடியவர்கள், அவர் மீது இல்லாத கொள்ளாத விஷயங்களை எல்லாம் அவர் செய்யாத பராக்கிரமங்களை எல்லாம் செய்ததாக எழுதி வைத்து விட்டு அதை புகழ்ந்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய சான்று வேண்டும் என்று கேட்டால் நம்முடைய இந்திய குறிப்பாக தமிழக வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். தமிழகத்து பாட புத்தகங்களிலே சொல்லிக் கொடுக்கப்படுகிற வரலாற்றை படித்தாலே தெரியும் இந்த வரலாறுகள் எல்லாம் உண்மையா அல்லது அந்த மன்னர்கள் மீது தலைவர்கள் மீது ஏற்றி போற்றி சொல்லப்படுகிற கதைகளா கற்பனைகளா அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம சின்ன வயசுல பள்ளிக்கூடத்து போனவங்க கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க, சில மன்னர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லி தரப்பட்டது, இன்றைக்கும் சொல்லி தரப்படுகிறது. அதே ஒரு மன்னனை பற்றி பேசுகிறார்கள், பேகன் மன்னரை பற்றி. அந்த மன்னனுடைய வரலாறு என்ன சொல்கிறது, மயிலுக்கு குளிர் ஏற்பட்டு நலுங்கிக் கொண்டிருந்தது,
அதை பார்த்த அந்த மன்னன் தன்னுடைய மேலாடையை எடுத்து போர்வையை எடுத்து அந்த மயிலுக்கு போர்வை போட்டி குளிரிலிருந்து காப்பாற்றினான். எவ்வளவு பெரிய இறக்க குணம்பாரு, இப்படிதான் நம்ம அடுத்த உயிர்களின் மீது இயக்கம் காட்டவும் அப்படின்னு பள்ளிக்கூட பாத புத்தகத்துல வரலாறு எழுதி வச்சிருக்கிறாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி வள்ளல் என்பதும் மிக பிரபலமான ஒரு சொல்லான தமிழகத்தில். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி வள்ளல், கேட்பதற்கு அழகான சொல்லாடல்தான், ஆனால் உண்மையிலேயே ஒரு நடந்த வரலாற்று நிகழ்வாக இருந்திருக்க முடியுமா? அப்படி இருந்திருந்தால் அவரை ஒரு மன்னராக அறிவுள்ள மனிதராக ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு முல்லை கொடி வளர்கிறது, அது கொடி பலர்ந்து போறதுக்கு வழியில் ஒரு குச்சி தேவைப்படுது. ஏதாவது சோறு இருந்தால் சோத்த புடிச்சு அந்த கொடி பலர்ந்து விடும். பக்கத்தில் ஒரு மரம் இருந்தால் மரத்தை புடிச்சிருந்தா அந்த கொடி பலர்ந்து விடும், பலர்ந்து விடும். அப்படிப்பட்ட ஒரு கொடி பலர்வதற்கு இடமில்லாமல் அப்படியே தரையிலே பறந்து கொண்டிருப்பதை பார்த்து அது மேல போய் பறந்து வந்தா நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டா அறிவுள்ள ஒருத்தர் என்ன செய்வான்? அந்த இடத்துல ஒரு சின்ன விளக்குவாது குச்சியை நட்டு வச்சா கூட போதும், அந்த குச்சியின் மீது பறந்து 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 பக்கத்தில் இருக்கிற சுவற்றிலோ வேறு மரங்களிலோ வேறு இடங்களிலோ போய் அது பறந்து துவங்கிவிடும். ஒரு சின்ன குச்சியை நட்டு வச்சாலே போதும் என்கிற ஒரு வேலைக்கு மிகச்சாதாரணமாக செய்து வரக்கூடிய, எந்த செலவுமே இல்லாமல் செய்து முடித்து வரக்கூடிய ஒரு காரியத்திற்கு ஒரு மன்னன் அரசாங்க சொத்தியே செய்யப்பட்ட ஒரு தேரை, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி வள்ளல், அவனை வள்ளல் புகழ்ந்தாங்களா? எப்படிப்பட்ட வர்க்கலாம் ஒரு தேரை கொண்டு போய் தேர் என்பது எவ்வளவு பெரிய உழைப்பு, எத்தனை மலை தச்சு வேலை செய்யக்கூடியவர்கள் எத்தனை நாள் உழைத்திருப்பார்கள், எத்தனை மரங்கள் அதற்காக வெட்டப்பட்டிருக்கும். ஒரு செடிக்காக வேண்டி அவர் பெருசா எடுக்கப்பட்டார, அப்ப அவர் என்ன செய்யுது? எந்த செடியை வெட்டக்கூடாது, மரத்தையும் வெட்டக்கூடாது. அவருடைய வாழ்க்கையை பாருங்க, ஒரு தேர் கொண்டு போய் பார்த்து தேர் எங்கிறது வந்துச்சு. அவருடைய காலத்திலே தேரெல்லாம் எதிரே செய்யப்பட்டது, சமீப காலம் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் தேர் எதிரே செய்யப்படுகிறது, முழுக்க முழுக்க மரத்திலே செய்யப்படுகிறது. எத்தனை மரத்தை வெட்டி காலி பண்ணிப்ப, இத்தனை மரத்தை வெட்டி காலி பண்ணுவாரோ அவர் தேர்ல பவனி வர்றதுக்கு. ஆனா ஒரே ஒரு கொடி செடி வளர முடியாமல் இருப்பதை பார்த்துட்டு ஐயோ செடி வளர முடியாம வளர முடியாம தவிக்கவே சொல்லிவிட்டு அதுக்காக வேண்டி இந்த தேரை கொண்டு போய் பரிசாக கொடுப்பாருன்னா மக்களுடைய படிப்பறவு என்ன ஆகுது? அது இவ்வளவு பெரிய உழைப்பு என்ன ஆகுது? அல்லது இதன் மீது இலக்கம் காட்டுகிறவர் இதை விட பன்மடங்கு பெரிதாக வளர்ந்து மக்களுக்கு பயன் வந்து கொண்டிருந்த மரங்கள் ஆயிரக்கணக்கானவற்றை வெட்டி இந்த தேரை செய்திருக்கிறாரே, அதனுடைய விலை என்ன ஆகுது? யோசிச்சு பார்த்தா எவருமே எடுத்திருக்க மாட்டான், செஞ்சு இருக்க மாட்டான், நடந்து இருக்க வாய்ப்பு இல்ல. ஆனால் அந்த மன்னரை உயர்த்த வேண்டும், போட வேண்டும் என்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை என்பது அறிவுடையவர்களால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி என்னென்ன விஷயங்களை நீங்கள் யோசித்து பார்க்க முடியும்? வரலாறு தமிழகத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுகிற சின்ன சின்ன செய்திகள் இருந்து பெரிய பெரிய வரலாற்று சரித்திர குறிப்புகள் வரைக்கும் பல்வேறு விஷயங்களை, வரலாற்றிலே இல்லாததை, நடக்காததை, பொய்யாததை, ஏற்க முடியாததை, கதைகளை, கற்பனைகளை வரலாறு என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். இது எப்படி வரலாறாக இருக்க முடியும்? இவர்களை எப்படி பிம்பத்தில் இருக்க முடியும்? இவர்களை முன்மாதிரி எப்படி தேட முடியும்? முடியவே முடியாது. நவீனாயத்தினுடைய வரலாறு அப்படிப்பட்டதா? அவருடைய வாழ்விலே எதை செய்தார்கள், எதை செய்யவில்லை என்ற இரண்டையும் பிரித்து உலகத்திற்கு அழித்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நவீனாருடைய வரலாறு எந்த அளவுக்கு தூய்மையாக தெளிவாக உலகத்திலே எந்த மனிதனுக்கும் எழுதப்படாத, இது சமாளாகவே சொல்லப்படுகிறது, எந்த மனிதனுக்கும் யாரும் அப்படி ஒரு வரலாறு நாயகரை ஒழுங்கு காட்ட முடியுமா? முடியவே முடியாது. உலகம் தோன்றிய காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் இது முஸ்லீமாக இருக்கிற காரணத்தினால், நபிகள் நாயகத்தை மதிக்கிற நேசிக்கிற காரணத்தினால், அவர்களை பின்பற்றுகிற கூட்டமாக நாம் இருக்கிற காரணத்தினால் சொல்லப்படுகிற செய்தி அல்ல. ஒட்டுமொத்த உலக வரலாற்றை வாசித்து அறிந்து ஆய்வு செய்திருக்கிற உலக வரலாற்று அறிஞர்களும் ஆய்வாளர்களும் சொல்லுகிற செய்தியின் சாராம்சத்தை சொல்லுகிறேன். நபிகளாருடைய வரலாற்றை போல பாதுகாக்கப்பட்ட ஒரு தூய வரலாறு யாருக்கும் கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி சென்று போன தலைவர்கள் கூட 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டு பிரிந்தவர்களுக்கு கூட இவ்வளவு தெளிவாக வரலாறு ஏற்படல. நவீனாருக்கு எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், அவர்களிடமிருந்து ஒரு ஒரு புத்தகத்திலே அவர்களுடைய செய்தியை பதிவு செய்கிறார். அவருடைய மரணத்திற்கு பிறகு நவீனாயம் என்று சொன்னார்கள், இதை செய்தார்கள், இதை அங்கீகரித்தார்கள், இந்த நேரத்தில் இப்படி நடந்து கொண்டார்கள்,
வீட்டிற்கு நுழைந்தால் படித்து வைக்குவார்கள், ஏழைகளின் மீது இறங்குவார்கள். மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒவ்வொரு அம்சமாக பலரும் அவர்கள் பார்த்த விஷயங்களை அவருடைய நண்பர்கள் அறிந்தவர்களுக்கு சொல்லுகிற பொழுது அதை ஒரு நூலாசிரியர் பதிவு செய்கிறார். ஒரு நூலாசிரியர் அல்ல, பல பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். ஹதீஸ் புத்தகங்கள் என்று முஸ்லிம்களால் அழைக்கப்படுகிற நபிகளாயத்துடைய வரலாற்று செய்திகள் அடங்கிய தொகுப்பு. அது எப்படி பதிவாகிறது என்று கேட்டால், நபிகளாயம் அவர்கள் இதை சொன்னார்களா சொல்லவில்லையா என்று ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. அதற்கு பல்வேறு இலக்கியங்கள் வகுக்கப்படுகிறது. அதே ஒரு இலக்கணம் என்ன தெரியுமா? நபிகளாயம் இப்படி செய்தார்கள் என்று ஒருவர் சொல்வதாக இருந்தால் சொல்லுகிறவருடைய தகுதி ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. சொல்ற மனுஷன் யாரு, அவருடைய நேர்மை என்ன, அவருடைய நினைவாற்றல் என்ன, அவர் ஒன்றுக்கு ஒன்று மாற்றி பேசுவாரா, அது புத்தாமல் கருத்து சொல்லுவாரா, எல்லாவற்றையும் நபிகளாரிடமிருந்து கேட்ட செய்தியை அவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாரோ அதே வார்த்தையை பயன்படுத்தித்தான் வரலாறு பதியப்பட்டிருக்கிறது. வார்த்தை பிசகுறது கூட கிடையாது, கருத்து ஒரே கருத்து. நீங்க அவர் சொன்னார்கள் ஒரு செய்தியை சொல்லுவோம், எதை சொல்லுவோம், அவர் சொன்ன கருத்தை விளங்கிக் கொண்டு நம்முடைய வார்த்தைகளில் அதை அடுத்தவருக்கு விளக்குவோம். ஆனால் நபிகளாயத்துடைய வரலாறு எப்படி பதியப்பட்டிருக்கிறது என்றால், அவர்களிடமிருந்து கேட்ட நபித்தோழர் அவர்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த கருத்தை சொன்னார்களோ அந்த வார்த்தையை பயன்படுத்தித்தான் வரலாற்றை சொல்லுவார்கள். தமிழிலே பேசுகிற பொழுது அவர்கள் அப்படின்னு சொல்றோம். அதே கருத்துக்கு வேறுபட வார்த்தைகளும் தமிழிலே இருக்கலாம். உட்காருங்கள் அப்படின்னு சொன்னாலும் அதான் அர்த்தம். சில ஊர்களில் இருங்கள் என்று சொல்வார்கள், அதுக்காக தான் அர்த்தம். ஒரே கருத்து, உட்காரு, அவரு, இரு, எல்லாரும் ஒரே கருத்து. நம்ம என்ன சொல்லுவோம், உட்கார்னு சொன்னாரு, அது அவருன்னு சொன்னாரு, அது இருன்னு சொன்னாரு, எதையோ ஒண்ணு சொன்னாரு, உட்கார சொன்னாரு, கருத்து வந்தா போதும், மூன்று வார்த்தைகளில் எதையாவது போட்டு சொல்லிடுவோம். ஆனால் நபிகளாயத்திலிருந்து வரலாற்றை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர்கள் எப்படி சொல்லுவார்கள் என்று கேட்டால், இந்த மூன்று வார்த்தைகளில் நபிகளாயம் பயன்படுத்திய சொல் எதுவோ அந்த சொல்லை சொல்லி சொல்லுவார். ஒருவேளை அந்த சொல்லிலே அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் நபிகளாயம் உட்கார் என்றோ அல்லது அமர்ந்தர் என்றோ என்னிடத்தில் சொன்னார்கள் என்று இரண்டு வார்த்தைகளுக்கு இடையிலே இருக்கிற சந்தேகத்தையும் சேர்த்து சொல்லிவிடுவார். இப்படி ஒரு வரலாறு உலகத்தில் யாருக்கு எழுதப்பட்டிருக்கு? அவர் சொன்ன செய்தியை சொல்லுகிற மனிதர் இவர் யார்? அவருடைய நேர்மை என்ன? நபிகளாயத்தின் பெயரை தன்னுடைய புகழுக்காக பயன்படுத்துகிறவரா? நபிகளாயகம் சொல்லாததை சொல்லிவிடுகிற மனிதரா? அல்லது அதை உடையான நினைவாற்றல் உடையவரா என்பதை எல்லாம் பரிசீலித்து அவர் 100% ஏற்கத்தகுந்த மனிதர் என்பதை ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் இது நபிகளாயகம் சொன்னது என்று வரலாற்றிலே பதிவு செய்தார்கள். எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி பாருங்க, நபிகள் நாயகத்தின் வரலாற்றை பாதுகாப்பதற்காக அவர்களோடு சம்பந்தப்பட்ட அவர்கள் வாய்ப்பு குறித்து உலகத்திற்கு எடுத்து சொன்ன ஏறத்தாழ 500,000 பேருடைய வரலாறு தனியாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. காந்தி சொன்னாரா? காந்தி சொன்னார், புரிஞ்சு போச்சு. காந்தி சொன்னதாக எனக்கு இவர் சொன்னார். அவரை பற்றிய வரலாறு, அவரை பற்றிய மருத்துவ குறிப்பு, அவருடைய நிறைவாற்றலை பற்றிய செய்திகள், அவருடைய நேர்மையை பற்றிய ஆய்வு குறிப்புகள் என்று சொல்லி நபிகள் நாயகத்தை பற்றி யார் சொல்லுகிறாரோ அப்படி சொல்லுகிற மனிதர்களை எல்லாம் பரிசீலித்து அவர்களை பற்றி மட்டுமே 500,000 பேருடைய வரலாறு நபிகளாரின் வரலாற்றை பாதுகாக்கப்படுவதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நபிகளாரின் வரலாற்றுக்கு இணையாக ஈடாக உலகத்திலே இன்னொரு தலைவருக்கு வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது என்று யாரிடம் சொல்ல முடியுமா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அதுவும் ஏதாவது 14 நூற்றாண்டுகள். இது ஏதோ வெறும் நம்பிக்கையில் பேசப்படுகிற செய்தி அல்ல, ஆராய்ச்சியின் வெளிப்பாடு, ஆய்வின் கண்டுபிடிப்பு. கைகளிலே ஏறுகளாக இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிற புத்தகங்களில் இருக்கிற செய்தி, தலைமுறை தலைமுறையாக இடைவெளி இல்லாமல் மக்களுக்கு சொல்லப்பட்டுக் கொண்டே வருகிற குறிப்புகள்.
அவர் சொன்னாரா இல்லையா என்பதை செக் பண்ணுவதற்கு ஒரு மெக்கானிசம் இருக்கிறதா? ஆனால் இன்றைக்கு நபிகளாயத்தின் பெயரை சொல்லி அவர்கள் சொன்னார் ஒன்றை சொல்லிவிட்டு யாரும் இங்கிருந்து அகன்றுவிட முடியாது. சொன்னார்களா இல்லையா என்பதை ஆய்வு செய்வதற்கு பாதுகாக்கப்பட்ட ஏடுகள் இருக்கிறது. அதில் இருந்தால் சொன்னார்கள், இல்லை என்றால் சொல்லவில்லை. கதை சொல்றாங்க, பிரிச்சு சொன்னாங்க. ஒரு பாடவர்களை பாடி காட்டினாரு. தினமும் கும்பம் கொட்டுவதோடு பொங்கலை நபிகளாயம் பொறுமையா போவாங்க அப்படியே ஒருத்தர் சொன்னாரு. ஆனால் இது உண்மையா பொய்யா என்பதை பரிசீலித்து பார்க்கிற பொழுது, அந்த ஏழுகளை எல்லாம் போட்டுகிற பொழுது, நபிகளாரின் வாழ்வில் இப்படி ஒரு நிகழ்வு நிகழவே இல்லை. ஆனால் நபிகளாரை புகழ நினைத்த ஒரு கவிதை எழுதிய ஒரு பாடல் தானே தவிர இதற்கும் நபிகளாருக்கும் சம்பந்தம் இல்லை என்று இன்றைக்கு தெளிவாக மக்கள் மத்தியில் வைக்கப்படுகிறது. வைக்க முடியுது. எப்படி முடியுது? எப்படி வைக்க முடியுது? வேற ஏதாவது வைக்க முடியுமா? வேற யாருக்காவது வைக்க முடியுமா? பேரறிஞர் அண்ணா ஒருமுறை மெரினா கடற்கரையிலே சொன்னார். நான் அந்த கூட்டத்தில் சிறுவனாக இருந்தவர்கள் பங்கேற்று அப்படின்னு ஒருத்தர் ஒரு கதையை சொன்னாரா? அப்படியான தரையாட்டிட்டு போறதை தவிர வேற எந்த வழியும் இல்லை. சொன்னாலும் சொல்லியிருப்பார்த்தா? ஆனால் நபிகளாயக விவகாரத்தில் இதை சொன்னாலும் சொல்லி இருப்பார் என்று எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. சொன்னாரா இல்லையா? சொன்னாரா? சொன்னார். சொல்லவே இல்லை. சரி, அவர் எதுவாக சொல்லுவார், எதை சொல்ல மாட்டார், அது கூட பிரித்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு தூய வரலாறு! இதுல ஆச்சரியமும் வேதனையும் என்ன கேட்டால், இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நாயகரை நீண்ட நிலைய காலமாக நம்முடைய தலைவராக ஏற்று பார்த்துக் கொண்டிருக்கிற முஸ்லீம் சமுதாயம் நபிகளாரின் இந்த வரலாற்று தெளிவை நமக்கு அருகிலே இருக்கிற சகோதர சமயத்தவர்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறோமா என்பதுதான் வேதனைக்குரிய செய்தி. எத்தனை பேருக்கு தெரியும்? பணிக்கு நினைக்கிறவர்களுக்கு, ஆராய்ச்சி செய்ய நினைக்கிறவர்களுக்கு இது எவ்வளவு பெரிய தீங்கு இருக்கிற செய்தி சொல்லுவோமா? உலகத்திற்கு இந்த செய்தி பேசப்பட்டிருக்கிறதா? எல்லா மதங்களைப் போல இஸ்லாமும் ஒரு மதம், அப்படியான நம்பிக்கை தானே முஸ்லீம் அல்லாதவர்கள் நினைக்கிறார்கள். ராமரை வணங்குவதை போல, முருகரை வணங்குவதை போல, இயேசு கிறிஸ்துவை வணங்குவதை போல, ஏதோ ஒரு பெயரால் அல்லாஹ் என்கிற கடவுளை முஸ்லீம்கள் வணங்குகிறார்கள். இதுதானே இஸ்லாத்தை பற்றி முஸ்லீம் அல்லாதவர்களின் நம்பிக்கை? அறிவாளிகள் இருக்கிறார்கள், ஆனால் வெறும் அறிவுதான் அவர்களிடத்திலே கிடைக்கிறது என்றவரை செயலோடு
ஒரு மருத்துவம் மருத்துவர் எப்படி அதை செய்ய வேண்டும் என்பதற்கு வழிநாட்டு இருக்கிறேன் இலக்கு இருக்கிறேன் ஒன்னொன்று அவர் சொல்லிட்டு போன பல விஷயங்கள் பொருத்தமாக நியாயமாக ஏற்கத்தக்கதாக இருக்கிறது சிலரிடையே மாற்று கருத்து இருந்தாலும் கூட பரவே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது ஆனால் வள்ளுவரை முன்மாதிரி என்று சொல்ல முடியுமா நல்ல அறிவுரையாளர் நல்ல உபதேசகர் நல்ல கருத்துக்களை வழங்கியவர் அவ்வளவுதான் அதை தான் முன்மாதிரி என்றால் செயல்படுத்தி இருக்க வேண்டும் செய்யலையே செய்ததாக வரலாறு குறிப்பு உண்டா அவர் எங்க வாழ்ந்தார் எப்படி வாழ்ந்தார் மனைவி பேர் என்ன எத்தனை பிள்ளைங்க பெற்றவங்க யாரு எதுவுமே தெரிய அவர் எப்படி இருப்பாரு கட்டையா வெட்டையா தலைமுடி சுருளா இருக்குமா தாடி வச்சாலும் வைக்கலையா எதுவும் தெரியாது எல்லாம் கற்பனை கர்நாடக பீடில ஒரு ஓவியர் வரைஞ்சதான் இன்னைக்கு திருவள்ளுவருடைய உருவப்படமாக நாடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற அதுக்கு ஏதாவது குறிப்பு இருந்துச்சா ஒண்ணு கிடையாது புத்தகத்தை பார்த்தாரு நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்னா சின்ன பையனா இருக்க மாட்டாரு ஒரு பெரிய ஆளாத்தான் இருந்திருப்பாரு நல்ல பழுத்த கேவலா இருந்திருப்பாரு ஒரு போடு ஒரு கேவல மாதிரி போடு நிறைய எழுதியிருக்காரு அப்ப எழுத்தாடி வச்சிருப்பாரு கையில் ஒரு எழுத்தாடியை போடு இவ்வளவு வாடி எழுதுன மனுஷன் அப்பப்ப போய் மேக்கப் பண்ணிக்கலாம் இருந்திருக்க மாட்டார் அப்படியே தானிய முடிய மாதிரி இருந்திருப்பார் மழித்தலும் வேண்டாம் உலகம் பழித்தலை ஒழித்து விடுந்து சொல்லியிருக்கார் அதனால நீட்டுறதை பத்தி மறுக்கிறத பத்தி அவருக்கு கவலை இருந்திருக்கார் அதனால இந்த பக்கம் நீட்டு அந்த பக்கம் நீட்டு குடு ஒரு பணத்தை அப்படி ஒரு கற்பனை தானே யாரும் மறுக்கிறோமா அதனால்தான் பாருங்கள் சில காலத்திற்கு முன்பு வரைக்கும் அந்த கர்நாடகத்தில் கன்னியாகுமரியில திருவள்ளுவருக்கு செய்திருப்பதற்கு முன்னர் திருவள்ளுவருடைய உருவப்படம் என்று சொல்லப்பட்டவைகள் ஊருக்கு ஊர் மாறுபட்டுக் கொண்டே இருந்தது அதுக்கு முன்னாடி இருக்கப்பட்ட சிலையும் பின்னாடி இருக்கிற சிலையும் வித்தியாசமா இருக்கு திருச்சியில போய் பாருங்க திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தினுடைய பாசிரியர் திருவள்ளுவர் அமர்ந்திருக்கிற ஒரு சிலை அங்க ஒரு மாதிரி உட்கார்ந்திருக்கிறாரு கன்னியாகுமரி வேறு மாதிரி நினைக்கிறேன் முன்மாதிரி தெரியல நல்லா தெரியல எழுதிய ஏடுகள் எழுத்துக்கள் கிடைத்திருக்கிறவர வாழ்ந்து காட்டிய முன்மாதிரியாக ஒத்துக்கொள்ள முடியவில்லை இப்படித்தான் பல பேருடைய அறிவுரைகள் அமைந்திருக்கிறது ஆனால் நடிகர் நாயகம் வெறும் வாய் சொல்லியதாக இருக்கவில்லை இதையெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் செய்து காட்டிய முன்மாதிரியாக எப்படி செய்ய வேண்டும் அதில் பிழைகள் ஏற்பட்டால் அதை எப்படி சீர் செய்ய வேண்டும் அனைத்தையும் சொல்லி தந்திருக்கிறார் வாழ்ந்து காட்டியிருக்கிற சொல்லித்தர வாழ்ந்து காட்டியிருக்கிறார் நபிகளாகவும் சொன்ன செய்திகளுக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இடையே முரண்பாடில்லாத வாழ்வை உலகத்திற்கு தந்திருக்கிறார் எத்தனையோ பெருந்தலைவர்கள் பேசியவர்கள் அறிவுரை சொன்னவர்கள் இன்னைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உண்டு ஆனால் அத்தனை பேருடைய சொல்லையும் செயலையும் ஒப்பிட்டு பார்த்தால் மலைக்கும் மடுவுக்கும் இடையே உண்டான வித்தியாசத்தை போல பல தலைவர்களுடைய வரலாறு பல்லிருக்கிறது ஏழைகளின் பாதுகாவலர் அப்படின்னு போஸ்டர் அடிக்கிறான் எவனாவது ஒரு அழுக்கு சேர்த்தவர் வந்து அன்னையா ஒரு செல்வி அப்படின்னா சோப்பு அடிக்கிறான் ஏதோ அழுக்கு சேர்த்தவரோட வந்துட்டாராம் இவர் நீட்டா போற முறையில் ஹைட் பண்ணி மினிஸ்டர் காட்டன் போட்டு ஏழைகளின் பங்காளர் உறவுங்கள் அப்படிப்பாரு அந்த பக்கம் போனா அந்த ஏரியா எந்த ஏரியாயா எல்லாம் குடிசை ராஜி கிடையாது எல்லாத்தையும் சுத்தி மறைச்சு போடு ஆரியோ ரம்மாறுதான் ரம்மாறுதான் அதனால எல்லாத்துக்கும் ஆர்வம் கொடுக்க வேண்டிய காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி கையெழுத்த வாங்க சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே வேறுபாடுடைய தலைவர்களுக்கு மத்தியில் முன்மாதிரியாக திறன் தகுதியானவர் யார் என்று கேட்டால் யார் எதை சொன்னாரோ அதை மட்டுமே செய்தாரோ அதை சிறப்பாக செய்தாரோ அவர்தான் முன்மாதிரியாக இருக்க தகுதியானவர் அப்படிப்பட்ட இலக்கணத்தை நவீனாரோடு ஒப்பிட்டு பார்த்தால் அவர்களைப் போல சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து காட்டிய ஒரு தலைவரை தேடி
அதனாலதான் நபிகளாயிரத்துக்கு உயிரை கொடுக்கிற ஒரு கூட்டம் உண்டாச்சு. நெய்யாம நபிகளாயிரத்துக்கு உயிரை கொடுப்போம் உயிரை கொடுப்போம் பல பேர் பேசுறான். ஆனா நபிகளாயிரம் சொன்னபடி ஒரு 2% சகாத்தை கொடுத்திருப்பா அப்படின்னா அது நான் சம்பாதிச்சதுங்க. உயிரே கொடுக்க வந்தவனுக்கு 100 50 தூக்கி கொடுக்கறது அப்பா 100 கொடுத்துடலாம், 1000 கூட கொடுத்துடலாம், 10000 ஒரே சேர்த்துக்கு என்ன 2 கோடி சொத்து இருக்கு. அவர் 2 கோடிக்கு அவ்வளவு கொடுக்க முடியும், வேணா ஒரு 25 வச்சுக்க 50 வச்சுக்க. நவீனாயகத்தை உயிருக்கு மேலாக நேசித்த ஒரு கூட்டம் இன்றைக்கு வாழ்ந்தது என்று சொன்னால் அவர்கள் ஏனப்படி நேசித்தார்கள், உயிர் கொடுக்க துணிந்தார்கள். வேறொன்றும் இல்லை, இவர் வெறுமனே மேடைக்கு பேசுகிற பேச்சாளர் இல்லை. நம்மை உணர்ச்சி ஊட்டக்கூடிய உணர்ச்சியை தூண்டுகிற மனிதர் இல்லை. நமக்காக பாடுபடுகிற, நம்மிடத்தில் எதை பேசுகிறாரோ அதை கடைபிடிக்கிற, நாம் செய்வதற்கு முன்னால் அவரே களமிறங்கி பணியாற்றுகிற ஒரு மாபெரும் தலைவர் என்று நவீனாயகத்தை கண்ணுக்கு கண்ணாக அவர்கள் கண்டு நேசித்தார்கள். அதனால்தான் போருக்கு வாங்க சொன்னவங்க சொன்னார்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க. பதில் போர்க்களத்திலே நின்று கொண்டு நாளை விடிந்தால் பதில்களுக்கு எதிரிகளை சந்திக்க வேண்டிய சூழலில் என்ன செய்வது, எப்படி எதிர்கொள்வது என்று தன்னுடைய தோழர்களுக்கு ஆலோசனை கேட்ட மாத்திரத்தில் அல்லாஹ்வின் தூதரே எங்களை என்ன செய்ய சொல்லுகிறீர்கள், கட்டாயிடுங்கள். ஏன் கேட்டுக்கிறீங்க, என்ன விரும்புறீங்க, என்ன விரும்புறீங்க, ஏன் கேட்கிறீங்க? கேட்க தேவையில்லை. கடலில் குதித்து எங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டுமா, கட்டளையிடுங்கள். எங்கள் குதிரைகளை கடலை நோக்கி அனுப்புகிறோம். ஏதாவது வெறுமனே போருக்கு வா சொல்லிவிட்டு வீட்டில் போர்வையை பண்ணி படுத்த தலைவர் இல்லை. போருக்கு வா என்று தன் தோழர்களை அழைத்தவர் முதல்வர் செய்கிற தன் தோழர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி போர்க்களத்தின் முதலடியை முதல்வர் செய்கிறேன் என்று எதிரில் ஒரு போரிட்ட தலைவர் சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இல்லை. இன்றைக்கு நம்ம எத்தனை பேருக்கு அந்த பண்பு வாய்த்திருக்கிறது, அழகான முன்மாதிரி என்று பேசுகிறோமே. நம்முடைய வாழ்வில் சாதாரண மனிதர்கள் நாம், பெரும் தலைவர்கள் இல்லை, பெரிய நெருக்கடியாக நம்முடைய வாழ்வில் இல்லை. நபிகளாயிரம் சந்தித்ததை போல எதிரிகள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழவில்லை. நமக்கு என்ன ஒரு தொழில், நமக்கு என்ன ஒரு வருமானம், நமக்கு என்ன ஒரு குடும்பம் என்று சின்னஞ்சிறிய சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறதாம். நாம் பேசுகிற பேச்சுக்கும் நம்முடைய செயலுக்கும் இடையே எவ்வளவு வேறுபாடு. நபிகளாய் அடங்கிய முன்மாதிரி என்று ஒத்துக்கொள்கிற சமுதாயத்தின் நிலை இப்படியா இருக்க வேண்டும்? இப்படி எந்தெந்த வகைகளில் நீங்கள் அவர்களை பரிசீலித்தாலும் அல்லாஹ்வின் தூதராக அகிலத்தின் அனுப்புடையாக வந்துவிட்ட அன்னல பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலகத்தை அடுக்கும் ஒரு முன்மாதிரியாக எதை வேண்டுமானாலும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லுகிற தலைவராக உலகத்தில் எத்தனை தலைவர்கள் கிடைத்திருப்பார்கள், அவர்கள் எல்லாம் துறை சார்ந்த தலைவர்கள். ஒரு துறையை துறைக்கு வரைய தலைவர் என்றால் இன்னொரு துறைக்கு அவர் ஃபாலோ பண்ண முடியாது. அரசியல் தலைவர் என்று கொண்டாடப்படுகிறவர் என்று போய் அறிவியல் துறைக்கு ஆலோசனை கேட்க முடியாது. அறிவியல் துறையிலே விற்பனையாக இருப்பவர்களிடத்திலே போய் ஆன்மீக துறைக்கு வழிகாட்டுவதை தேட முடியாது. அவருக்கு என்னவோ அதுதான், இவருக்கு என்னவோ இதுதான். எப்படி விதைக்கணும் அரசியல் தலைவருக்கு தெரியாது. ஆனா முன்னாசி ரெட்டி போர்ஸ் கொடுக்கலாம், நானும் ஒரு விவசாயி தான், தனிய மலையில பயிரெல்லாம் நனைஞ்சு மூழ்கிற சூழல் இருக்குது, எப்படி காப்பாத்துறது, நானும் ஒரு விவசாயி தான். இல்லைங்க, மலையில பயிரெல்லாம் நனைஞ்சு போய் மூழ்க போகுது, என்ன செய்ய, நானும் ஒரு விவசாயி தான். விவசாயிகளின் கஷ்டங்கள் எனக்கு தெரியும், ஒரே பல்லவி தான், தீர்வு கிடைக்காது. ஒவ்வொரு துறையா அந்த துறை அளவில் செயல், வேற எந்த துறையும் அவர் வழிகாட்ட மாட்டார். நவீனாயத்துடைய நிலை அதுவும் இல்லை. மனிதன் உலகத்திலே பிறந்தது முதல் இறக்கிற வரைக்கும் அவன் எந்த துறை சார்ந்த மனிதனாக இருந்தாலும் அவன் சந்திக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்குமான வழிகாட்டுதலை தீர்வுகளை அறிவுரையாக அல்ல,
என்ன வேணும் கேளுங்க. குடும்ப பிரச்சனையா தீர்வு இருக்கிறது. என் மனைவி என்ன மதிக்கவே மாட்டேங்கிறா. ஒரே குடும்பத்தில் பஞ்சாயத்தா இருக்குது. ஒரு சமைக்க தெரியாதவனுக்கு உப்பை போட்டு அள்ளி கொட்டிடுறா, அது உப்பே இல்லாம சப்புடு வச்சிடறான். எத்தனை குடும்பத்தில் பஞ்சாயத்து? யாருக்கு போய் தீர்வு தேடுவீங்க? அரசியல் தலைவர்களிடத்தில் தீர்வு கிடைக்கிறதா? ஆன்மீகவாதிகள் தீர்வளிக்கிறார்களா? அறிவியலாளர்கள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறார்களா? குடும்ப ஒண்ணு ஒண்ணுமே தீர்வு காண முடியல. நீதிமன்றத்துக்கு போனா சட்டம் பேசுகிறார்கள். சேர்றியா பிரியறியா? ஜீவனாம்சம் கொடுக்குறியா கொடுக்கலையா? எத்தனாயிரம் ரூபாய் கொடுக்குறேன், எவ்வளவு கொடுக்க முடியும்? எல்லாம் சட்டம் பேசப்படுகிறது. ஆனால் இந்த சிக்கலை தீர்த்து வைத்து இரண்டு பேருக்கு இடையே இணக்கத்தை உண்டாக்கி அவரின் வாழ்வை மலர செய்கிற முன்மாதிரியாக யார் திகழ்கிறார்? நபிகளார் திகழ்கிறார்கள். ஒரு மூமினான ஆண் மூமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை வெறுக்க வேண்டாம். ஒரு மனைவி தனது கணவரை வெறுக்க வேண்டாம். இல்லையே, வெறுக்கிற மாதிரி அவர் செய்கிறார. அவர் பேசுற பேச்சு சரியில்லையே, நாக்கு துடுக்கா நடந்துகிறாள். நபிகளால் தீர்வு சொல்கிறார்கள். ஆமாம், அவர்களிடத்தில் ஒரு பிழை இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதே பெண்ணிடத்திலே நீ வெறுக்கிற குணம் இருக்கிற அதே பெண்ணிடத்திலே நீ விரும்புகிற பல குணங்கள் இருக்கிறது. அதை நினைத்து பாருப்பா. ஒழுங்க சமைக்க தெரியலாம், கொஞ்சம் உப்பை கூட போட்டுக்கலாம், சாப்பிட்டு வாயில வைக்கிறது கஷ்டமா இருக்குது. அது உப்பே போடவா சப்பரா சமையல் பண்ணி வச்சுட்டா, அதை நீங்கள் விரும்புகிற உணவை தயார் பண்ணல, நீங்கள் விரும்பாத உணவை ரெடி பண்ணி வச்சுட்டா இருக்கட்டும். ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ள உழைஞ்ச உடனே முகம் மலர்ந்து சிரித்து அன்போடு வரவழைத்து உங்களுக்கு பாய் விழிச்சு உட்கார வச்சு பாத்திரத்தை எல்லாம் கழுவி வலிக்க வச்சு தண்ணீரை தூக்கி வச்சு உங்களுக்கு பாயில உட்கார வச்சு உங்க முன்னாடி தட்டையை வச்சு அன்போடு பாசத்தோடு கணவர் பசியாக வேண்டும் என்று சொல்லி கரணியில அள்ளி அள்ளி சோத்த வச்சு சாம்பார பாசத்தோடு ஊத்துறாள, அந்த பாசத்தை நீ நினைச்சு பார்க்க கூடாதா? சரி, இப்பதான் போடுவேன் போகட்டும், அதோட இவ்வளவு பாசம் காட்டுறாள, இப்படி ஒரு முதலாளி உனக்கு கிடைப்பாரா அப்படின்னு நினைச்சு பாருப்பா. இந்த உப்பெல்லாம் உனக்கு ஒரு பெரிய மேட்டரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் இப்படி நினைச்சா நம்ம மனைவி இடத்திலே இருக்கிற பிழைகள் நம்முடைய கவனத்தை விட்டு மாறுமா? மாறலாம், கண்டிப்பா மாறும். நபிகளால் சொல்லுகிற தீர்வு இது. வெறுக்கிற ஒரு குணம் இருந்தால் நீ விரும்புகிற இன்னொரு குணம் இருக்குமே, ரெண்டையும் கனெக்ட் பண்ணிப்பாரு. ஆணுக்கு அதே மாதிரிதான். ஒரு விஷயத்தை உங்க கணவர் செய்யறது பிடிக்கல, ஆனா அவர் செய்யறது பல விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யறாரு. அதை நினைச்சு இது சமாதானப்படுத்திக்கீங்க. ஏன்னு கேட்டா உலகத்துல 100% நீங்கள் விரும்புகிற அடிப்படையிலே எல்லா காரியங்களையும் செய்கிற ஒரு கணவனோ ஒரு மனைவியோ உலகத்தில் எந்த இடத்திலும் கிடையாது என்கிற உண்மையை புரிந்து கொள்ளுங்க. ஒரு தவறுக்காக வேண்டி, ஒரு பிழைக்காக வேண்டி இந்த மனைவி வேண்டாம் முடிவெடுத்தா இன்னொருத்தையை கொண்டு உட்கார வைப்பீங்க, அவர்கிட்ட வேறொரு தவறு இருக்கும். இந்த தப்பு இல்லாம இருக்கலாம், நல்ல சமைப்பான், அப்பா சூப்பரா இருக்குமா, ஆனந்தமான சாப்பிட்ட மாதிரி, வாய்க்கிற பிரியாணி சாப்பிட்ட மாதிரி, என் மனைவி என்ன தூக்கா சமைக்கிறா தெரியுமா, சமையல் சூப்பரா இருக்கும். ஆனா வீட்டுக்கு போனா ஏன்னு கேட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்களா போய் உட்கார்ந்து அனாதை போன மாதிரி அதுபடியே இருக்கு எடுத்து கொட்டிக்கிங்கம்மா. போய் நம்மளே சட்டியை திறந்து நம்மளே சாம்பலை ஊத்தி அவங்க கோபம் ஒரு ஒரு ஆள் இல்ல உட்கார்ந்து ஒரு ஊரா இருக்குதான்னு கேட்கறதுக்கு ஒரு நாடு இல்ல போகுதுல. அவர்கிட்ட இது இருந்துச்சு, இன்னொருத்த வேறொன்னு இருந்துச்சு, இப்படித்தான் இருக்கும். குடும்ப வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறார்கள், சமூக வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தீர்வை தருகிறார்கள், நண்பர்களுக்கு இடையிலே உண்டான சிக்கலுக்கு வழிகாட்டுதல் வைத்திருக்கிறார்கள், ஆன்மீக பயணத்திலே மேம்படுவதற்கான வழிமுறைகளை சொல்லித் தருகிறார்கள். அவ்வளவு ஏன் ஒரு நாட்டிலே அனைத்து குடிமக்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிற அரசியல் பிரச்சனைகளுக்கும் தேவையான வழிகாட்டுதலை தீர்வுகளை நபிகள் நாயகம் முன்வைக்கிறார்கள். அரசியல் நபிகள் நாயகம் மிக சிறந்த அரசியல்வாதி. ஒரு பெரும் தேசத்தை 10 ஆண்டுகளுக்கு நிர்வாகம் செய்த ஜனாதிபதி, தனக்கு கீழாக பல்வேறு சமுதாயத்தவர்கள்
மக்களின் நலனை அக்கறை காட்டி பாதுகாத்து இவரை போன்ற ஒரு தலைவர் நமக்கு கிடைக்காது என்று முஸ்லிம் அல்லாத மக்களையும் ஏங்க செய்த ஒரு பெரும் தலைவராக நபிகள் நாயகம் அரசியலை துணித்தார்கள். நேர்மை நபரால் அரசியல்வாதி. இன்னைக்கு அரசியலுக்கு நேர்மைக்கு எல்லாரும் சம்மந்தம் இருக்கிறா? இன்றைய உலகத்தின் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வை தேட விரும்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் அண்ணன் பெருமகனார் செல்லத்தாமரை செல்பவர்களிடத்தில் அழகிய உண்மாதிரியை பெற்றுக் கொள்ள முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்றைய அரசியல் உலகம் எப்படி இருக்கிறது? நாம் வாழ்கிற தேசம் எப்படி இருக்கிறது? யார் கைகளில் ஆட்சியை ஒப்படைத்து விட்டு அமர்ந்திருக்கிறோம்? இது ஒரு நாளா? சட்டம் இருக்கிறா? காவல்துறை இருக்கிறா? நீதிமன்றம் இருக்கிறா என்று கேள்வி கேட்கிறார். நான் இருக்கிறார் கொந்தளிப்பாடு சட்டங்கள் அடக்கேறிக் கொண்டே செல்கிறது. ஜனநாயக நாடுகள் உலகத்தில் தப்பட்டு அளிக்கிறோம். உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா என்று உலக அரங்கிலே பெருமை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், இந்த தேசத்தில் ஜனநாயகம் இன்னும் மிச்சம் இருக்கிறதா? ஆளுக்கு ஒரு நீதி பின்பற்றப்படவில்லையா? சாதிக்கு ஒரு வழக்குமுறை நடைமுறைகள் இல்லையா? எளியவன் வெளியவன் என்கிற வேறுபாடு இந்த நாட்டிலே கடைபிடிக்கப்படவில்லையா? மக்களின் கருத்துக்கு முன்னுரிமை தருகிற ஆட்சியாளர் யார்? மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா பாசிச அரசு. நாளுக்கு நாள் சட்டங்களை புதிய புதிய சட்டங்களை போட்டுக்கொண்டே போகிறது. மக்கள் பற்றி கவலையே இல்லை. அவர்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, ஒரு கொள்கை பின்புறம் இருக்கிறது. அந்த சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்தணும். நூறாண்டு கால சித்தாந்தம் நாடுகளுடைய கையில் 100 வருஷத்துக்கு பின்னாடி வரும். 100 வருஷத்துக்கு முன்னாடி கனவு கண்டவர்களின் வாரிசுகள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள். அவ்வாறு வருகிற பொழுது இந்த நாட்டை எப்படி நிர்வாகம் பண்ணணும்? இந்த நாட்டை எப்படி ஒன்றிணைக்கணும்? ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே கடவுள், ஒரே தலைவர் என்றெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ட கனவை இன்றைக்கு அவர்கள் மெய்ப்படுத்த வந்திருக்கிறார்கள் என்றவர, நடைமுறைப்படுத்த வந்திருக்கிறார்கள் என்றவர, இன்றைக்கு வாழ்கிற மக்களுடைய தேவை என்ன, நிலவை என்ன, அவர்களுக்கு ஏற்படலாம் சட்டங்களை வகுக்க வேண்டும் என்ற புரிதலோ சிந்தனையோ இன்றைய ஆட்சியாளர்களுக்கு இல்லையே. சில மாதங்களுக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி நாடு முழுக்க நடந்த ஒரு பெரும் போராட்டம் ஒரு பெரிய சாட்சி. ஜனநாயக நாடுனா மக்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சுதந்திர இந்தியாவில் சிஏஓக்கு எதிராக, எட்டிஆருக்கு எதிராக, என்ஆர்சிக்கு எதிராக நாடு முழுவதும் நடந்த போராட்டம் இருக்கிறது. சுதந்திர இந்திய 70 ஆண்டு கால வரலாற்றில் ஏன் அதற்கு முந்தைய ஆங்கிலேயர்களின் வரலாற்றில் கூட இப்படிப்பட்ட ஒரு நீண்ட நிலைய போராட்டத்தை இந்த தேசம் சந்தித்ததில்லை. பிரிட்டிஷ்காருக்கு எதிரான போராட்டம் கூட ஆங்காங்கே சிதறி சிதறி நடந்தது. சில இடங்களை வெற்றி, சில இடங்களை தோல்வி, மாறி மாறி வந்துச்சு. நாடு முழுக்க மக்களின் கோப அலை வீசல. ஒரே நேரத்தில் எல்லா இடங்களையும் பேசப்படுகிற போராட்டங்கள் நடிக்கிற டெல்லியில் போராட்டங்களுக்கும் தமிழகம் அமைதியா இருக்கும், தமிழகத்தில் போராட்டங்களுக்கும் கேரளா ஒன்றிணைத்துக் கொண்டிருக்கும், இப்படித்தான் இருந்துச்சு. 200 ஆண்டு கால போராட்டம். ஆனால் அந்த கொடும் சட்டங்களுக்கு எதிராக இந்தியாவில் நடைபெற்ற அந்த சிஏஎன்பிஆர் என்ஆர்சிக்கு எதிரான போராட்டம் நாடு முழுவதும் பற்றி அறிந்தது. ஏதோ ஒரு நாள், 2 நாள் மாத கணக்கிலே நீடித்தது. டெல்லியின் நடுநிலை குளிரிலும் மக்கள் இடைவிடாமல் போராடினார்கள். -3°C கடந்த டிசம்பரில், ஜனவரியில் ஆயிரக்கணக்கான மக்கள் டெல்லி ஷாஹின்பாக் அந்த தோட்டத்திலே கூடி அமர்ந்து போராடினார்கள். அவர்கள் போராடிய அந்த போராட்டம் நாடு முழுக்க பற்றி அறிந்தது. வயதாக 2 பார்ட்டிகள் தலைமையிலே நடைபெறக்கூடிய அந்த போராட்டத்தை பார்த்து இந்த நாளே வைக்கப்பட்டது. 70 வயசு மூதாட்டி நின்று இவ்வளவு பெரிய போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் என்ன என்கிற ஒரு கேள்வி நமது உள்ளத்தில் இருந்தது. நாடு முழுவதும் ஷாஹின் பாக்குகள், 1 நாள் 2 நாளா, மாத கணக்கிலே 40 நாள், 50 நாள், 60 நாள் என்று சொல்லி
மூன்று மாதங்களுக்கு மேலாக தொழில் போராட்டம், இரவு பகல் இடைவிடாத போராட்டம். ஒவ்வொரு போராட்டத்திலும் பல்லாயிரக்கணக்கான முதல் திரண்டெடுத்த போராட்டம். தமிழகத்தில் மட்டுமே எத்தனை போராட்டம்? நாள் ஒன்றுக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்களை மக்கள் மாறி இணைத்தார்கள். ஒவ்வொரு நாளும் 10,000 பேர் கூடலாம், 15,000 பேர் கூடலாம், 20,000 பேர் கூடலாம். திருப்பூருக்கு, கோயம்புத்தூருக்கு என்று ஒவ்வொரு ஊர்களுக்கு பயணிக்கிற பொழுது கண்ணு கட்டின தூரம் வரை மக்கள் அலை அலையாக கடலை போல காட்டியிருந்தார்கள். இவ்வளவு போராட்டத்துக்கு அரசு மதிப்பளித்ததா? சட்டத்தை வாபஸ் பெற்றதா? அநியாயமான அக்கிரமமான இந்த சட்டங்களை மக்கள் மீதான திணிக்க மாட்டோம் என்று திரும்ப பெற்றதா? சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஒரு வழக்கின் பொழுது நாங்கள் NPR-ஐ கொண்டு வந்தே தீர்வோம் என்று மத்திய அரசு உறுதிமொழி கொடுத்திருக்கிறது. இத்தனை கோடி மக்கள் வேண்டாம் என்று சொல்லுகிற சட்டம் அந்த மக்களின் தலையிலே திணிக்கப்படுகிறது என்றால் இதற்கு பெயர் ஜனநாயக தேசமா? இவருக்கு பெயர் ஜனநாயக ஆட்சியாளர்களா அல்லது சர்வாதிகாரிகளா? யார் இவங்க? இப்படி ஒன்னால் என்ன ஒன்னு ரெண்டு சட்டங்களா? இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தலைநகர் டெல்லி எத்தனை நாட்கள் ஏறத்தாழ 2 மாதங்களை கடந்து விட்டோம். விவசாய பெருங்குடி மக்களுடைய கண்ணீர் எப்படிப்பட்ட போராட்டம் வீரம் செறிந்து கடந்த டிசம்பரிலே எல்லாம் டெல்லியினுடைய குளிரின் அளவு எவ்வளவு? -0°C. விமானங்கள், வெளிநாட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. ரயில் நிலையங்கள் பயணத்தை நிறுத்தி வைத்தன. எதுக்கு பனி மூட்டம்? முன்னாடி தெரியல. வாகன போக்குவரத்து இல்லை. எப்போ? பகல் 12 மணிக்கு. அப்படி இருந்த நாட்களிலே கூட இரவு 12 மணி, 1 மணி, 2 மணி இடைவெளி இல்லாமல் அப்படியே ரோட்டில் நடு தெருவில் லட்சக்கணக்கான விவசாயிகள் கூடி இன்றைக்கு வரைக்கும் அமர்ந்து இருக்கிறார்கள். அரசு மதித்ததா? அவர்களின் போராட்டத்திற்கு மதிப்பளித்ததா? இவர்களுடைய குடிமக்கள் என்கிற எண்ணம் இந்த அரசுக்கும் ஆளுகிற தலைவர்களுக்கும் இருந்திருந்தால் இப்படி இத்தனை நாட்களாக இந்த மக்களை குளிரிலும் வெயிலிலும் சாதித்திருப்பார்களா? யாருடைய கையில் ஆட்சியை ஒப்படைத்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள். மக்களை பற்றி அக்கறை கிடையாது, நீதி நிர்வாகத்தை பற்றி அக்கறை கிடையாது, நல்லாட்சி கொடுக்கிறது அமைதி ஏற்படுத்துறது அக்கறை கிடையாது. தாங்கள் செய்ய நினைத்த திட்டத்தை, கொள்கையை நடைமுறைப்படுத்தணும். யார் ஏற்றுவிட்டா என்ன, எவன் வாழ்ந்தா என்ன, எதிர்கள் செத்தா என்ன? அயோக்கிய பேய்களுக்கு ஆட்சியை கொடுத்து விட்டு அல்லாடி கொண்டிருக்கிறோம். புதிய வேளாண் சட்டங்களாம். என்ன வேளாண் சட்டம்? ஒரு சட்டம் சொல்றிய நாடாளுமன்றம் கொண்டு கூட்டி வச்சிருக்கிறீ, சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் விவாதம் பண்ணிருக்கிறாரப்பா? இத்தனை 500 பேர் நாடு முழுக்க தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கிறோம், விவாதம் பண்ணுவியா? தேர்ந்து கேட்டியா? வாக்கெடுப்பு நடத்துறியா? உலகமே காரி துப்புச்சு, குரல் வாக்கெடுப்பா. இந்த சட்டத்தை ஏற்போர் ஆவுங்க, மறுப்போர் இல்லை என்க அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்ற மாதிரி ஹிந்தியில் அவங்க அறிவிச்சார் சபாநாயகர். அந்த குரல் வருவதற்கு முன்பாகவே சட்டம் ஏற்றப்பட்டு விட்டது, நாடாளுமன்றம் அங்கீகரித்து விட்டது என்று கைது கொண்டு நினைச்சினார். அவர்தான் கேட்டாரு, ஏத்துக்கிறத ஆமன்னு சொல்லியா? ஆமான்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி கையெழுத்து போட்டு சீட்டை விட்டு எழுந்திச்சியே இருக்கிறவர்கள் ஆதரவு தேவையா? ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான ரூபாய் அந்த பார்லிமெண்ட் எம்பி வர்றதுக்கு, அமைச்சர் வர்றதுக்கு, பிரதமர் வர்றதுக்கு, அவங்க சாப்பிடுறதுக்கு, அவங்க டீ குடிக்கிறதுக்கு, அவங்களுக்கு கேண்டீன்ல சாதாரண விற்பனை பண்றதுக்கு, அதை கிளீன் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கோடி? உன் அப்பா வீட்டுக்கு ஆசாரா? மதுரை நோய்களில் முதுகிலே சுவை நோக்கி செல்கிறானே
₹500க்கும் ₹10க்கும் மூளை தூக்கி சம்பாதிக்கிறாரே அந்த ஏழை கூலி தொழிலாளி உனக்கு கொடுக்கிற வழிபடத்திலே நீ சொகுசா அவரது ஒண்ணு. எங்களை பத்தி கவலைப்பட மாட்டேன், எங்க வாழ்க்கையை பத்தி கவலைப்பட மாட்டேன், நீ விரும்புறத போடுங்கன்னா திரளாயம் அதை நாங்க நம்பணும், அதை நாங்க ஓட்டு போடுவோம். என்னவையா நாடு கேட்கிறவங்க கேட்கிறாருதா எரும மாதிரி ஏரோப்ளேன் ஓட்டுமா அந்த கவலா இந்தியா திரளாயம் நாடு அப்படின்னு சொல்ற நம்புகிற நம்மை விட கேட்கிறவங்களுக்கு யாருக்கா ஒரு சட்டத்தை கொண்டு வந்திய அதை விவாதிக்க தில்லுகிட்ட ரத்து செய்து சொல்றான். விவசாயிக்காக கொண்டு வந்தோ, விவசாயிக்காக கொண்டு வந்தோ என்று நீதி கேள்வி விடுக்கிறேன். உங்களை பார்த்து கேட்கிறேன், எந்த விவசாயியின் வாழ்வு மேம்படுவதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தோ என்கிறீர்களே, அந்த விவசாயியே இந்த சட்டம் வேண்டாம் என்ற பொழுது யாருக்காக இந்த சட்டம்? விவசாயிக்கு இல்ல. நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது உங்களை விழுந்து விழுந்து கவனிச்சு தன்னுடைய விமானத்தில் தூக்கிட்டு போய் பிரச்சாரம் பண்ண வச்சாரு அந்த அதானிக்காக, உங்கள் நண்பர் அம்பானிக்காக, உங்களின் கட்சிகளின் செலவை பார்த்துக் கொள்ளக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுக்காக சட்டத்தை கொண்டு வந்துட்டு நாட்டு மக்களை அடிமையாக்கி எல்லாத்தையும் அவங்க கூலி தொழிலாளியாக மாற்ற வைக்கிற கார்பரேட்டுகளுக்காக சேவகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தவிர நாட்டு மக்களின் ஒருவர் அல்ல நீங்கள். புதிய வேளாண் நாடு எப்படி இருந்துச்சு பாருங்க, நம்ம என்ன வச்சிருந்தோம், அரிசி பருப்பு கோதுமை பூண்டு வெங்காயம் உருளைக்கிழங்கு இதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அத்தியாவசிய பொருட்களின் பட்டியலில் வச்சிருந்தோம். இதுதான் இந்த நாட்டு மக்களுடைய உணவு, அத்தியாவசிய ஒரு அடிப்படை உணவு. ஒரு பகுதி மக்கள் கோதுமையை சாப்பிடறான், இன்னொரு பகுதி மக்கள் அரிசியை சாப்பிடறான், ரெண்டு பேரும் உருளைக்கிழங்கு சாப்பிடறான், எல்லாரும் வெங்காயம் சாப்பிடறான். சாப்பாடு தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கணும், பசுமையாக மக்கள் செத்துடக்கூடாது. அப்படின்னா அது விவசாயம் பண்ற ஆட்கள் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து யாரும் இதை பதுக்கிடக்கூடாது. ஏதோ உணவுப் பொருட்கள் கிடைக்கிறாட்டி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பல பேர் செத்து போயிடுவான். அத்தியாவசிய பொருளை தடுக்க கூடாது, அதிகமாக சேமித்து வைக்க கூடாது, குறிப்பிட்ட அளவுக்கு தடுக்கி வைக்க கூடாது. நம்ம முன்னோர்கள் எழுதி வச்ச சட்டம் எதுக்கு? அக்கறையில் சாப்பாடு கிடைக்கிறாட்டி மக்கள் என்ன செய்வாங்க? அத்தியாவசியமானது எதுங்க? சாப்பாடு தானே. செல்போன் அத்தியாவசியமா? அத்தியாவசியம் சொல்றோம், ஆனா அது இல்லாம வாழ்ந்துட முடியும். கரண்ட் தேவை, கரண்ட் இல்லாம வாழலாம். போன் தேவை, போன் இல்லாம வாழலாம். மைக் தேவை, மைக் இல்லாம வாழலாம். ஏன் ஆடை தேவை, ஆடை இல்லாமல் கூட மனிதர்களால் வாழ்ந்துவிட முடியும். ஆனால் உணவு இல்லாமல் எத்தனை நாளைக்கு வாழ்றது? உயிரை எத்தனை நாளைக்கு பிடிச்சிருக்க முடியும்? தண்ணியை குடிச்சாவது வாழலாம் பார்த்தா தண்ணியையும் கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்தாகிவிட்டது. எதை உண்டு மனிதன் வாழ்ந்தது? உண்ணுகிற அத்தியாவசியமான உணவுப் பொருட்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி சட்டத்தை உண்டாக்கி அதை சேர்த்து பண்ணி மக்களுக்கு அது இளைஞர்களாக கிடைக்கணும். ரொம்ப விலை கூடியிருக்க கூடாது, விலை கூடுனா ஏழைகள் வாங்கி சாப்பிட முடியாத ஒரு நிலவு உண்டாகும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் அவரு நம்ம நாட்டுக்கு தேவை இருக்கும் போது இந்த பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண கூடாது. அதே நேரத்தில் இந்த பொருட்களுக்கு பஞ்சம் வந்துருச்சுன்னா வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்றது நடவடிக்கை கூடாது. எவ்வளவு நல்லெண்ணத்தில், எவ்வளவு அக்கறையில நாட்டு மக்களுடைய உயிர் மீது கொண்ட பாசத்தில் இயக்கப்பட்ட சட்டம், நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டம். ஆனா அந்த சட்டத்தை எல்லாம் காலில் தூக்கி போட்டு விதிக்கிற மாதிரி அத்தியாவசிய பொருட்களின் பட்டியலில் இருந்து அரசு நீக்குகிறது எது? அரிசி, கோதுமை, வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு, இதுவெல்லாம் அத்தியாவசியம் இல்லையா? யாரு சொல்றா? மோடி சாஹிப், மாண்புமிகு மோதிஜி. அதெல்லாம் அத்தியாவசியம் இல்லை. வேற மண்ணெண்ணி தீம்பாளா? இதெல்லாம் அத்தியாவசியம் இல்லை, தேவையில்லை. ஓகே, கொரோனாவில் ஊரு நாடு எல்லாத்தையும் இழுத்து மூடினீங்க, எதை நோக்கி ஓடுனா மக்கள் எல்லாம் போச்சு. ஆனாலும் வாழ்ந்தோம், பஸ் இல்ல வாழ்ந்தோம், ட்ரெயின் இல்ல வாழ்ந்தோம்,
செல்போன்களை துடைக்கிற வாழ்ந்தோம், இரும்புகளை துடைக்கிற வாழ்ந்தோம். ஆனா காய்கறி கடை, மளிகை கடை, மருத்துவமனை மூடணுமா? எது ஓடச்சு? எல்லாம் கைய பசிஞ்சிருந்தா எல்லாத்துக்கும் மளிகை கடையில் வைக்க போனா, அரிசி வாங்க வந்தா, பருப்பு வாங்க வந்தா, கிடைக்குமா கிடைக்காதான் பதட்டத்தில் வந்தான். அப்படி ஒரு அத்தியாவசியமான பொருளை, இது அவசியமான அத்தியாவசியமானது இல்லை அப்படின்னு ஒருத்தராக சொல்ல முடியுதுன்னா, கலைந்த கைவனை தவிர, கலைந்த முட்டாளை தவிர வேறு யார் இப்படி ஒரு தீர்ப்பை உலகத்துக்கு வழங்க முடியும்? நான் அதுக்காக பிரதமரை முட்டாள சொல்லுறேன், நீங்க நினைச்சுக்காதீங்க அப்படி. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க, நான் ஒப்பு கிடையாது. அதை எவ்வளவு பெரிய ஆளு சொல்ல முடியுமா? அத்தியாவசிய பொருள் இல்ல, அதனால அதே நேரத்தில் பதுக்க கூடாது. பெரிய குடவுடு இருந்துச்சுன்னா, கிடங்கு இருந்துச்சுன்னா, உணவுப் பொருளை பாதுகாப்பதற்கு தேவையான செல்லப்புகளோடு யாரு பெரிய கிடங்கு வச்சிருக்காங்களோ அங்க எவ்வளவு வேண்டுமானாலும் சேமித்துக் கொள்ளலாம். வார்த்தை பாருங்க, பதுக்க கூடாது ஆனால் சேமிக்கலாம். என்ன வித்தியாசம்? சேமிச்சு வைக்கிற அதான் பதுக்கிறது. மக்களுக்கு கிடைக்காம, யாருக்கு தராம, இருக்கிற கூட வாரி சுருட்டி கொண்டு போய் ஏரியாவில் அடைச்சு வச்சுக்கிட்டு, வேணுமா 500 ரூபா கொடுங்க, 5000 ரூபா கொடுத்தா தான் தருவேன்னு டிமாண்ட் பண்றதுக்கு கூட வைக்கிறாங்க. அதுக்கு வேற பதுக்கிறது. குடங்குகளில் சேமிக்கலாம் ஆனால் பதுக்க கூடாது. புதிய வேளாண் சட்டம் சொல்கிறது. கூடிய பதப்படுத்தும் கிடங்குகளை தயாரிக்கிற அளவிற்கு யாரிடத்தில் வல்லமை இருக்கிறதோ அந்த அம்பானிகளும் அதானிகளும் மட்டும்தான் அதை சேமிக்க முடியும். அவர்கள் சம்பாதிப்பதற்கு கொண்டு வந்த சட்டம் என்பதற்கு இதைவிட பெரிய ஆதாரம் வேற வேணும். வேற என்ன வேணும்? யோசிக்க. அவர்களுக்கானது மக்களுக்கானது அல்ல, விவசாயிகளுக்கானது அல்ல. இன்னும் கொடுக்க தெரியுமா? ஒப்பந்தம் போது கொள்ளலாம். இதுவரைக்கும் இருந்ததை விட எங்கு வேண்டுமானாலும் போய் விவசாயிகள் தங்களுடைய பொருளை விற்பனை செய்யலாம். இதுக்கு முன்னாடி அங்கே ஒழுங்குமுறை கூடங்கள் இருந்தது. அந்த ஒழுங்குமுறை கூடத்தில் ஒன்றுமே விவசாயி விற்பனை பண்ணுவார். வாங்க வர்ற ஆளு அரசு அதிகாரி, விற்கிற ஆளு, ரெண்டு பேருக்கு இடையில அதிகாரி இருந்து குறைந்தபட்ச ஆதாரங்களை நிர்ணயிச்சு இதுக்கு கீழே கொடுத்த கூடாது அப்படின்னு அரசு ஒன்று நிர்ணயிச்சு வச்சிருக்கு. உற்பத்தி நாளைக்கு சோதிங்கிறதுக்கு அரிசி கிடைக்காது. அதனால அவனை எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு குறைந்தபட்சமா இவ்வளவு காசு கொடுத்தாலும் மினிமம் பிரைஸ் நிர்ணயம் பண்ணு அப்படின்னு முன்னோர்கள் நிர்ணயிச்சு வச்சாங்க. இப்ப என்னவா மினிமம் பிரைஸ் எல்லாம் நிர்ணயிக்க தேவையில்லை. பாரதிய கிசான் என்கிற பாரதிய ஜனதாவுடைய தொழிலாளர் பிரிவை சார்ந்த பொதுச் செயலாளர் பத்ரிநாராயணன் சேஷாத்ரி இந்த சட்டத்தை எதிர்த்து தன்னுடைய குரலை பதிவு செய்கிற உள்ளவர் கேட்கிறார், மினிமம் சேல் பிரைஸ் எல்லாம் நம்ம தூக்கலையே, அதெல்லாம் வழக்கம் போல இருக்கும் என்று மோடி சொன்ன செய்திக்கு அவர்களின் அமைப்பை சார்ந்த பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்புகிறார். எப்படி கேட்கிறார் தெரியுமா? பிரதமர் அவர்களே, வாயால் பதவி சொல்ல வேண்டாம், நீங்கள் சொல்லுகிற இந்த செய்தி சட்டத்தில் எத்தனாவது வழிகளை இருக்கிறது அதை எங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் கேட்டார். சட்டத்தில் இல்ல, ஆனா மைக்க பிடிச்ச உடனே மக்களை பார்த்த உடனே மக்கள் மேல் அக்கறை வந்து சட்டம் எழுதும் பொழுது சட்டத்தில் அந்த ரேட்டு அவங்களோட அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு
பண்ணணும் நினைக்கிறாரோ அதைத்தான் இவர் உற்பத்தி பண்ணணும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம விவசாயி சுதந்திரமா உற்பத்தி பண்றான், அவன் ஊருக்கு தேவையான உற்பத்தி பண்றான், அவன் ஊர்ல விற்பனையாகவும் அதை உற்பத்தி பண்றான், வரகரிசி உற்பத்தி பண்றான், தெனையரிசி உற்பத்தி பண்றான், கரும்பு உற்பத்தி பண்றான். ஆனா நாளைக்கு வரகு தெனைகளா தமிழ்நாட்டில் உள்ளவங்க தின்னுட்டு இருக்கிறான், அமெரிக்காக்காரன் நீங்க பண்ணீங்கன்னா அவன் பீஜாவை கொடுக்கறீங்களா, அதனால அவருக்கு எது தேவையோ அது மாதிரி உற்பத்தி பண்ணு ஆர்வம் கொடுவான். தமிழ்நாட்டுக்காரன் சோத்துக்கு சிக்கி அடிக்க வேண்டியதான். எவ்வளவு அபாயங்கள் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் படுகொலைக்குள்ளே தள்ளுகிற எத்தனை மோசமான செய்திகள் இருக்கிறது என்று ஆராய்ந்து 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 மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். எந்த கேள்விக்கும் பதில் இல்லை, போராடுகிறார்கள். எந்த போராட்டத்திற்கு மதிப்பில்லை என்று சொன்னால் என் ஆட்டிற்கு பேர் நிராயகனாரா? இதை கேள்வி எழுப்பினால் தேச விரோதியா? இதை கேட்பதற்கு கூட்டம் நடத்த அனுமதி கேட்டால் அதற்கு தடையா? அதை விட பெரிய கொடுமை தெரியுமா? இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்னால் இந்த போராட்டத்தை சீர்குலைப்பதற்காக மத்திய அரசு செய்திருக்கிற கேவலமான செய்தி சமூக வலைதளங்களில் இருந்திருக்கிறது. அரசு எப்படி செய்யும் கடந்த காலத்திலே செய்திருக்கிறார், நாமளும் பார்த்திருக்கிறோம். ஆனா எவ்வளவு கீழ்த்தரமானவர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். சீக்கியர்களுடைய போராட்ட கூடாரத்துக்குள்ளே சந்தேகத்திற்கிடமான முறைகளை நுழைந்து பேசிக் கொண்டிருந்த ஒரு மனிதரை சீக்கியர்கள் பிடித்து பத்திரிகையாளர் முன்னால் நிறுத்தி அதற்கு பிறகு அவரை காவல்துறையிலே ஒப்படைக்கிறார்கள். யார் அவன், எதற்கு வந்தார் என்று சொன்னால், அவருடைய பேரை என்ன? குடியரசு தின விழா அன்னைக்கு டிராக்டர் பேரணி நடத்துவதாக சீக்கிய விவசாயிகள் போராடுகிற அறிவித்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை அதோடு முடிஞ்சு சீர்குலைக்கணும் அரசின் திட்டம். இத்தனை பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு, ஒரு பேச்சுவார்த்தையிலையும் திருப்தியான முடிவு வரல, மக்களுடைய கோரிக்கை ஏத்துக்கல அப்படின்றதுனால போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருது எப்படி அப்படின்னு யோசித்த இந்த அயோக்கிய தலைவர்கள் ஆட்களை ஏறி உள்ள அனுப்பலாம். காவல்துறை அதிகாரிகளால் பயிற்சி அளித்து அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, நாங்கள் இந்த போராட்ட குழுவுக்குள்ளே நுழைந்து டிராக்டர் பேருந்து நடக்கிற பொழுது அங்கிருந்து கொண்டு காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. நாங்கள் போலீஸ்கார் மீது துப்பாக்கி சூடு நடத்தலும் எங்களுக்கு பயிற்சி தரப்பட்டிருக்கிறது. நான் ஒரு ஆள் இல்லை, இந்த மாதிரி பத்து பேர் ஆண்களும் பெண்களுமாக பத்து பேர் கொண்ட குழு ஒன்று இந்த கூட்டத்துக்குள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த பத்து பேர் கொண்ட குழு எங்களுக்குள்ள அசைன்மெண்ட் என்ன? அங்க அறிவிப்புக்காக இருக்கிற போலீஸ்கார சுத்தோடைய விளையாடு, சுட்டா அவன் செத்தான், செத்தா என்ன, இவன் வாழ்ந்தா அவனுக்கு என்ன? அவன் செத்ததோட போலீஸ்கார சாலை காரணம் காட்டி உடனடியாக விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தி அத்தோடு அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர மத்திய அரசு திட்டம் தீட்டி கருப்பாளர்களை போராளிகளுக்குள்ளே அனுப்பி இருக்கிறது. அதை கண்டுபிடித்து பத்திரிகையாளர்களால் நிறுத்தி அதன் பிறகு காவல்துறையிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் விவசாயிகள். அதுல கூட அவங்க ரொம்ப சமயோஜிதமா இருந்திருக்கிறாங்க. முடிச்ச ஆளை நேரடியா கொண்டு போலீஸ் ஒப்படைச்சிருந்தா அதோட அந்த கேஸ் மையுது. செய்தியை வெளிவந்திருக்காரு. ஆனா என்ன பண்ணாங்க, குடிச்சவனை கூப்பிட்டு நிப்பாட்டி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அடிப்படை கொண்டு விட்டான். நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் இருக்கிற எத்தனை ஊடகங்கள் இதை விவாத பொருளாக ஆக்கினார்கள்? எது எதுக்குதான் விவாதம்? ஒரு மனுஷன் ராஜ்யம் வரலன்னு சொல்லிட்டாரு, சரிப்பா முடியலைங்கிறாரு, நோய்கிறாரு, விட்டுட்டு போக வேண்டியதானே? அவரை சொல்லி சொல்லி சொல்லு சொல்லதுக்காக வேண்டி எந்த சேனலத்தில் இருந்தாலும் எல்லாமே ஒரே முசீபத்து தலைப்பு. அவர் ஏன் அப்படி சொன்னார்? அதுக்கு பயமா? அவர் குதிச்சா என்ன? ஏற்கனவே ஒருத்தர் தண்ணிக்குள்ள குதிக்கிற காட்சியை போட்டு ஓட்டி இருந்தாங்க. குதிக்கணும்னு வருவான் மேல இருந்து மிஸ்டர் மீன் வந்திருக்கீங்களா? கீழே வந்தா தண்ணியோ உழவு பள்ளமா ஆழமா நம்ம எப்படி குதிக்கிறதுன்னு கம்பியை புடிச்சு தப்பிச்சு வெளியில வருவான்.
அந்த மாதிரி படத்தை போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தான். சரி முடியல, இதெல்லாம் விமர்சனம் பண்ற விஷயம் இல்ல, நேர்மையா தன்னுடைய நிலையை சொல்லி மக்களுக்கு தேவையான வாய்ப்பு வந்துடக்கூடாது, ஒதுங்கிட்டாரு, போ அடுத்த வேலையை பார்த்து போயப்பா. எதை எதை எல்லாம் விவாதப் பொருளாக ஆக்கினீர்கள், ஆனால் நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, ஜனநாயக தேசத்தின் லட்சக்கணக்கான போராளிகளுடைய உயிர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம் தமிழக மீடியாக்களில், ஆங்கில மீடியாக்களில், இந்தி மீடியாக்களில் விவாதப் பொருளாக மாறியதா? குடியரசு நாளில் என்ன நடக்குமோ, இப்ப வரைக்கும் உத்தரவாதம் இல்லை. இதுக்கு முன்னாடி காவல்துறை இந்த வேலை செஞ்சிருக்கு, காவல்துறை இப்படி எல்லாம் பயிற்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மை. கோவை கிழமத்தில் நம்மளே பார்த்தோம், போலீசுக்கு அசைன்மெண்ட், செல்வராஜ் தாக்குதல் நடத்தப்பட்டு செல்வராஜ் என்ற காவலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு காவல்துறையே அதிகமாச்சு, தாக்கட்டும் அடிக்கட்டும் வைக்க வேண்டியது வைக்கட்டும். ஏன் அப்பதான் நாம பதிலுக்கு தாக்குதல் நடத்தி அழிக்க முடியும். ஆடியது காவல்துறை பள்ளிவாசலுக்கு முன்னாடி போட்டு சுட்டு கொல பண்ணியது முஸ்லிம் மாணவர்களை, பத்த போது முஸ்லிம் இளைஞர்களை துடிக்க துடிக்க கொன்றார்கள். மருத்துவமனைக்கு முன்னால் சுடப்பட்ட மாணவர்களை மருத்துவர்கள் மனைக்குள்ள தூக்கிட்டு போய் மருத்துவக்காரர்கள் கேட்ட நேரத்தில் மருத்துவம் செய்ய மறுக்கப்பட்டது. சகோதரின் கண்களுக்கு முன்னால் சகோதரன் சுட்டுக் கொல்லப்பட்டான். தெரிஞ்சது யாரு? ஆளுநர் அரசின் ஏவலாளிகளான காவல்துறை. ஒரு சிறு குழுவாக அவர்கள் நெருக்கப்பட்டு குழுவாக மெரினாவிலே நின்றவர்கள் கடலுக்குள்ளே ஓடி தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடிந்த நேரத்திலேயும் கூட அவர்களை அடித்து துவைத்து அங்கிருக்கக்கூடிய ஏழை குடிசைகளுக்குள்ளே நுழைந்து ஆட்டோக்களுக்கு தீ வைத்து, நான் வீடியோ எடுத்தவரை எத்தனை நேரம் பாராட்டினாலும் தகும். அந்த வீடியோ மட்டும் வரலாற்று காவல்துறையுடைய இந்த அயோக்கியத்தனம் உலகத்திற்கு தெரிந்திருக்குமா? அரசாங்கத்தின் திட்டமிட்ட சதி உலகத்திற்கு தெரிந்திருக்குமா? ஒரு பொம்பளை போலீஸ் போய் ஆட்டோ டூ வீலருக்கு தீ வைக்கல, என்ன மரியாதை பிரமாண வார்த்தை? இது போல கேடு கட்ட செயல்களை செய்யவர்களுக்கு என்ன மரியாதை வேண்டி இருக்கிறது கேட்கிறேன். நினைக்கலாம் அதிகாரிகள் அல்லவா? ஆமாம், அதிகாரிகளை ஏன் மதிக்கிறோம்? அவர்களுக்கு அதிகாரிகளுக்கு ஏன் கட்டுப்படுகிறோம்? அவர்களுடைய ஆதாரமாக தோற்றத்திற்கா? அல்லது நீதியை சட்டத்தை நிலைநாட்டுவார்கள் என்பதற்காக அவர்கள் கையிலே நாம் கொடுத்திருக்கிற அதிகாரத்திற்காகவா? ஏ நாம கொடுத்த அதிகாரம், சம்பளம். ஆனா இன்னைக்கு காவல்துறை நாடுகிறால் நமக்கு சேவகம் செய்கிற பொதுமக்களிடத்தை வழிபடத்தை சம்பளமாக பெற்று மக்களுக்கு சேவையாற்றுகிற காவல்துறையின் எண்ணிக்கை குறைகிறது. பாசிஸ்டின் ஏஜென்ட்களாக மாறுகிறார்கள், கவலை தருகிறது. அவர்களும் இந்த தேசத்தின் குடிமக்கள் தானே, அவர்களுக்காக சேர்த்துத்தானே இந்த போராட்டம், இந்த மேலைகள், இந்த பேச்சுக்கள் எல்லாமே நடக்கிறது. அவருடைய பிள்ளைகளும் நாளைக்கு இந்த சட்டங்களால் பாதிக்கப்படுவார்கள் தானே. ஆங்கிலேய ஆட்சியின் பொழுது அநியாயமான ஆங்கிலேய சட்டத்தை எதிர்த்து ராணுவ வீரர்கள் புரட்சி செய்து அவர்களை கொண்டு வைத்த பொழுது சிப்பாய் புரட்சி என்று 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக பாராட்டிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்தில் ஆளுகிற ஆட்சியாளர்கள் செய்கிற அநியாயங்களுக்கு நம்முடைய காவலர்களே துணை போய் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் படித்த நாம் பாராட்டிய சிப்பாய் புரட்சியுடைய வரலாறு என்ன? சிப்பாய்கள் தான் அரசின் ஏவலாளிகள் தான். ஆனால் அரசு அநியாயம் செய்ய நினைக்கிற பொழுது மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிந்த பிறகு அந்த சிப்பாய்கள் அரசுக்கு எதிராக கடகம் செய்தார்கள் என்றால், அந்த அரசை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள் என்றால், காவல்துறை அதிகாரிகளும் அதைத்தானே செய்ய வேண்டும். அதுதானே நேர்மை. திருப்பாளையின் இடைவெளி நிகழ்வு என்ன? தாமரை பொங்கல் கொண்டாடுகிறோம், என்ன மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் கொண்டாடட்டும், அவர்களே வழிபாடு, அவர்களின் நீதியில் அவர்களின் இடத்தில் யாருக்கும் இடையூறு இல்லாமல் அவர்களுடைய வழிபாட்டை அவர்கள் செய்வது யாரும் குறிக்கிட முடியாது, குறிக்கிட கூடாது, குறுக்கிட்டால் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம்.
நான் வெளிவருவது என்னுடைய வழிபாட்டில் நீ வராத, அதை தடுக்காத, உன் வழிபாட்டை நான் தடுக்க மாட்டேன். திருமலை குரானே உலகத்திற்கு அதைத்தான் சொல்லுகிறது. லக்கும் தீனுக்கும் வெளியே தீன், உலகும் அகமாருக்கும் உண்மை உனக்கு, எனது வழி எனக்கு, எங்கள் செயல்கள் எங்களுக்கு, உங்கள் செயல்கள் உங்களுக்கு. ஆனா ராமர பொங்கல் கொண்டாட போறோம், அந்த போர்ல இல்ல, பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசல செருப்பறிஞ்சா, கள்ளத்திக்கு போட்டா, தாக்குதல் நடத்தினா, இன்னைக்கு வரைக்கும் அதில் சம்பந்தப்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? அலுவலகத்தை தாக்கி விட்டார் என்று அடுத்த ஒரு பொய்யான புகாரை கொடுத்து அதுல ஆட்களை தேடி 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 கைது செய்ய இன்று வரைக்கும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற காவல்துறையை பார்த்து கேட்கிறேன். கண்ணுக்கு தெரிந்து கலவரத்தை துவக்கியவர்கள் அவர்கள் இன்றைக்கே தெரிந்த எல்லா இடங்களிலும் இதைத்தான் அவர்கள் வலமையாகவே வைத்திருக்கிறார்கள். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் எல்லாம் அதற்கு தானே நடத்தினார்கள். பிள்ளையார் சிலைக்கு மாலை போட்டு, செருப்பு மாலை போட்டு கலவரத்தை துவக்கி வைத்தவர்கள் தமிழகத்திலே யார்? முஸ்லிம்களா, கிறிஸ்தவர்களா, நாத்திகர்களா, யார்? அந்த பிள்ளையாரை வைத்து அரசியல் செய்கிற சித்தர் பாசிச இந்த கும்பலான வேலையை செஞ்சிச்சு வரலாறு இல்லையா? தெங்காசியில ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திலே குண்டு வைத்து முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டு பிறகு விசாரணைகளே அதே இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டார்கள். ஏன் அவன் அலுவலகத்துக்கு அவரே கொண்டு வச்சுக்கிட்டாங்க? என்னப்பா, வேறொன்னும் இல்ல, முஸ்லிம்கள் நிறைந்திருக்கிற பகுதியில கலவரத்தை உண்டாக்க வழி தெரியல. முஸ்லிமும் இந்துக்களும் அண்ணன் தம்பியா சகோதரனா பிரச்சனைகளா வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். நம்ம இயக்கத்தை அலுவலகத்துக்கு மேல குண்டு போட்டுதான் சொன்னா ஒரு கலவரத்தை உண்டாக்குறாங்க. குண்டை போட்டு கலவரத்தை தோக்கிறது யாரு? வரலாறு இல்லையா? குற்றாலத்துக்கு அருகே செங்கோட்டை இறங்கி அங்கிருக்கிற தேரில் நள்ளிரவு நேரத்திலே தீ வைத்து விட்டு முஸ்லிம்கள் தான் தீ வைத்தார்கள் என்று பழியை பரப்பிய பொழுது அங்கிருந்த நேர்மையான காவல்துறை ஆய்வாளர் இரண்டே நாட்களில் ஆய்வு செய்து இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட அதே இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு இந்துவை கைது செய்தாரே, வரலாறு இல்லையா? அவ்வளவே குஜராத்தில் 2000 முஸ்லிம்களை படுகொலை செய்வதற்கு காரணமாக அமைந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் யார் இறக்கியது? அயோத்திக்கு போயிட்டு வர்ற சாமியார்கள் அந்த S7 பெட்டியில வச்சு, S6 பெட்டியில வச்சு கோத்ரா ரயில்வே ஸ்டேஷன்ல முஸ்லிம்கள் எரிச்சு விட்டாங்க. அதனால அந்த ஊருக்குள்ள புகுந்து இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் கருவத்தோடு சொல்லிவிட்டு ரத வேண்டி ஆடியது இந்த பாசிஸ்டுகள். இந்துத்துவ இந்து மதத்தை பெயரை சொல்லி இந்து மதத்தையும் கேவலப்படுத்துகிற முஸ்லிம்களையும் அழிக்க துடிக்கிற இந்த அயோக்கியர்கள் நீதிபதி பானர்ஜி தலைமையில் ஆய்வு செய்து ஆய்வறிக்கை வந்துச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைக்கல. நாடாளுமன்றத்தில் பானர்ஜி கமிஷன் வைக்கப்பட்டது, அது சொல்லிச்சு, அதனுடைய தடையவியல் ஆய்வறிக்கைகளை சொல்லிச்சு. வெளியிலிருந்து வந்து யாரும் இதற்கு தீ வைக்கல, உள்ளுக்குள்ளே இருந்தவர்கள் தான் தீ வைத்து விட்டார்கள். 50 மேற்பட்ட சாமியாரை எரிச்சு விட்டு முஸ்லிம்களை பழிய போட்டு அங்க ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்குற வரலாறு இல்லையா? வளமையாகவே தொடராகவே செய்து கொண்டிருக்கிற அந்த கலவரங்களின் தொடர்ச்சியில இன்னைக்கு திருப்பாறையில பள்ளிவாசல் செருப்பறிஞ்சு கல்லவுட்டு போட்டு கலவரத்தை துவக்கி வச்சுட்டு கடைசியில பாரதிய ஜனதா அலுவலகம் தாக்கப்பட்டது என்று சொல்லி அதுல முஸ்லீம்களை கைது செய்ய காவல்துறை துணிக்கிறது. அவங்க எடுத்தாங்களா அல்லது தாக்குதல் நடத்தப்பட்டது உண்மையா, அதுக்கு அந்த ஆதாரம் இந்த ஆதாரம் இருக்கு என்பது உண்மையா என்பதெல்லாம் ஒருவர் வைப்பதுமானால் கண்ணுக்கு முன்னால் நலம் தேறிய பள்ளிவாசல் முஸ்லீம்கள் தங்கள் மதிக்கக்கூடிய வழிபாட்டு தரம் தாக்கப்பட்டதற்கு ஒருவரை கூட இதுவரைக்கும் நீங்கள் கைது செய்கிறீங்க, என்ன நியாயம்? வலியவளுக்கு ஒரு நீதி, எளியவளுக்கு ஒரு நீதியா? எங்களுக்கு முடியாது, பெரிய அதிகாரம் இல்ல, மேலிருந்து பிரஷர் கொடுக்க முடியாது, மத்திய அரசாங்கத்தில் எங்க பிரதிநிதிகள் யாரும் இல்ல என்கிற எண்ணமா?
காவல்துறை உங்களை பாதிக்குங்க. நேர்மையா நீதியா நடக்கும் என்று உறுதிமொழி எடுத்துட்டு வந்தீங்க. அந்த உறுதிமொழிக்கு உண்மையாக எங்களுக்கு சாதகம் பண்ணுங்கன்னு சொல்லல, எங்களுக்கு வக்காலத்து வாங்குங்கன்னு சொல்லல, எங்களுக்கு ஆதரவா இல்லைங்க பேசுங்கன்னு சொல்லல. தவறு செய்தால் அது எங்கள் மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுங்க என்பதில் எந்த வாக்கு கருத்தும் எங்களுக்கு இல்லை. ஆனால் இவ்வளவு தவறு செஞ்சுட்டு ரொம்ப சுதந்திரமா ரொம்ப பெரிய ரோக்கியமாயி ஊருக்குள்ள வரம் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மீது எந்த ஆக்சன் எடுக்கலாம் என்ன அர்த்தம்? உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நாளுக்கு நாள் குறைய ஆரம்பித்தால் நாடு என்னவாகும்? எப்படியாவது நீதி கிடைச்சிடும், நேரடியாக நடந்துருவாங்க, வழக்கு விசாரிச்சிருவாங்க, தண்டனை கொடுத்துருவாங்க என்கிற நம்பிக்கை தானே உங்களை இன்று வரைக்கும் மக்களை மதிக்க வைக்கிறது. அந்த நம்பிக்கையை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா அது கூட என்ன முடிவுக்கு யாரு போவாங்க? இவங்களை வந்து பிரயோஜனம் இல்லப்பா, நம்மளே நம்மளே பார்த்துக்குவோம், நம்ம பாதுகாப்பு நம்மளே உறுதி செஞ்சுக்குவோம் அப்படின்ற முடிவை நோக்கி பாதிக்கப்பட்ட மக்கள் சென்றால் நிலைமை விபரீதமாகிவிடும். அந்த எல்லைக்கு செல்லக்கூடாது என்றால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்திலே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக நீதியாக உங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்த நிகழ்ந்து கொள்கிறோம். இன்றைய ஆட்சியாளர்களுடைய நிலைமை இப்படி, மக்கள் மதிக்கிற மக்கள் போராட கருத்துக்களுக்கு மதிப்பில்லை, மக்கள் அழிக்க துணிக்கிறது, மக்கள் செத்தால் பரவாயில்லை என்று சரித்து தந்திருக்கிறது. ஆனால் அழகான முன்மாதிரி என்றால் எப்படி இருக்க வேண்டும்? மக்கள் மக்களுக்கு ஒரு பிரச்சனையா ஓடி சென்று உதவ வேண்டும். தனக்கு அதனால் எந்த பாதிப்பு நேர்ந்தாலும் பரவாயில்லை, அவனை பாதுகாக்கிற பொறுப்பு என்னை சார்ந்தது, எங்கள் உணர்வுடையவர்கள்தானே அழகிய தலைவர்கள். நபிகள் நாயகம் காலத்திலே ஒரு நாள் நள்ளிரவு நேரம் ஒரு பெரும் சத்தம் கேட்கிறது. மக்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க, என்ன சத்தம் தெரியலையே அப்படின்னு ஒவ்வொருத்தரா வெளியே வந்து கூடி நின்று என்னென்னு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தூரத்திலே இருந்து ஒரு குதிரை ஒன்று வேகமாக வருகிறது. மக்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க, யாரு? யாரோ ஒரு ஆளு இருக்கிறாங்க. யாரு? அருகிலே நெருங்க 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 பார்த்தால் வந்து கொண்டிருப்பது நபிகள் நாயகம். வந்து நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், லென் துராவு லென் துராவு, பயப்பட தேவையில்லை, எல்லோரும் வீடுகளுக்கு செல்லுங்க. தலைவரை பாருங்கள், ஜனாதிபதியை பாருங்கள், மக்களின் பிரச்சனைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டவருடைய நிலைமையை பாருங்கள். ஒரு சப்தம் கேட்கிறது, கேட்ட சப்தத்தை பார்த்து கேட்டு மக்களை விழித்து வீட்டை விட்டு வெளியிலே இருந்ததற்குள்ளாக அந்த சப்தத்தை கேட்ட தலைவர், ஆஹா மக்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துவிடப் போகிறது என்று நினைத்து பக்கத்தில் இருக்கிற குதிரையை எடுத்து வீடுகளை விட்டு மக்கள் வெளியே வருவதற்கு முன்பாக சப்தம் கேட்ட திசை நோக்கி பயணித்து அங்கிருக்கிற பிரச்சனையை ஆய்வு செய்து விட்டு விரைவாக வந்து மக்களை அமைதிப்படுத்தி வீடு திரும்புங்கள்ரையும் ஒப்பிடவே இயலாது. மலைக்கு மடுவுக்கு முன்னால் வித்தியாசத்தை போல அவர்களின் நேர்மை எங்கே, இவர்களின் செயல்பாடு எங்கே என்று கேள்வி கேட்கிற வகையிலே இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் அண்ணன் பெருமகனாருடைய நேர்மையான உண்மையான மக்கள் நலம் சார்ந்த கருத்துக்களை வாதங்களை மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்த வேண்டும். ரசூலுக்காக அறிவிப்பு செய்ய சொல்றாங்க, இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்காக வேண்டிய ஒரு கணிசமான பொருளாதாரம் செலவாயிருக்கும், உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். வாலி ஏந்தி வருவாங்க தாராளமா அள்ளி தர்மசிங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக். நாட்டுக்குள்ள நீங்க பாத்துட்டே இருங்க, எதையாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி 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 நாம மக்கள் மத்தியில நிக்கிறோம் 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 காட்டிக்கிட்டே இருக்கணும். அது மக்கள் நலன் சார்ந்து ஒண்ணுமே இருக்க, எல்லாம் மக்களுடைய நலனுக்கு எதிராக இருக்கும். ஆர்ப்பாட்டம் போராட்டம் சண்டை சச்சரவு பேசுறது, அது கடைசியா ஒரு கொடுமை நடந்துச்சு. இப்ப
நாட்டின் ராணுவ ரகசியங்களையே இவர்கள் கசிய விடுகிறார்கள் என்றால், அப்படியே புல்வாமா தாக்குதல் நடத்தி நாளெல்லாம் கண்ணீர் எடுத்துக் கொண்ட நேரத்திலே அப்பொழுது இந்த அருணா சுவாமி தன்னுடைய வாட்ஸ்அப்பில் நண்பருக்கு கருத்தை பதிவு செய்கிறார், நல்லது நல்லது புல்வாமா தாக்குதல் நல்லது, ஏனெனில் அழிந்து வருகிற தேர்தலில் இந்த தாக்குதலை நமது அரசியலுக்கான ஆதாயமாக பாரதிய ஜனதா பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று அவர்கள் எழுதுகிறார். இவர்தான் இருக்கிற ஆட்சியாளரும் அவர்களை தாங்கி பிடிக்கிற தூண்கள். யோசி பாருங்க எவ்வளவு மோசம். அவர்கள் அப்படியானால் அன்றைக்கு நீங்கள் வெடித்ததெல்லாம் மீனிக்கண்ணீரா? ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் நிவாரண உதவி வழங்கினீர்கள் உங்கள் அரசியலுக்கா? ராணுவமே நாட்டை காப்பதற்காக உயிர் ஒழித்த ராணுவ வீரர்களின் இறப்பு கூட உங்களின் அரசியலுக்காக பயன்படுகிறது என்று சொன்னால், எப்படிப்பட்ட மகா அயோக்கியர்களின் கரங்களில் இந்த நாடு சிக்கி தவிக்கிறது. அதற்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை நாட்டின் மீது, ஜனநாயகத்தின் மீது, நாட்டு மக்களின் நலன் மீது அக்கறை கொண்டிருக்கிற ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கிறது. எதிரே பாடுபடுறாங்க, ஆனால் அவருடைய உழைப்பு சிதறி போய் கிடக்கிறது. இந்த பாசிஸ்டுகள் திட்டமிட்டு செயலாற்றுகிறார்கள். யார் யாரையெல்லாம் பிடித்து தங்கள் கட்சிக்குள்ள இணைத்து காசு பணத்தை கொடுத்து கவிழ்க்க முடியுமோ எல்லா வேலையும் செய்யறாங்க. ஆனா நாம நமக்கிடையிலே சண்டை போட்டு செத்து விட்டுருவோம். உங்களுடைய கருத்து பாசிஸ்டுகள் நாட்டின் நலனின் மீது அக்கறையற்ற இந்த ஆட்சியாளர்கள் அகற்றப்பட வேண்டும் என்பது உங்களின் கருத்து. எப்படி கருத்து? ஆனால் 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் அடிச்சுக்கிறோம், 3வது கண்டுக்கவே இல்லை. அவன் என்ன பண்றான், எப்படி காயில கற்கிறான், யாரையெல்லாம் விசீகரம் பண்றான்? பாரதிய ஜனதா கட்சியில ஒரு முஸ்லீம் போய் உறுப்பினராக சேர்ந்து பிரச்சாரகரா மாறுவதை கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? ஆனால் அப்படி நடக்கிறது எப்படி? முஸ்லீம்களின் எதிர்ப்பு என்கிற ஒற்றை கருத்திலே உருவாக்கப்பட்ட இயக்கம் பாதிக்கிறதா? அவங்க ஒன்று பேசுற எல்லாமே அதை மட்டும்தான் வயப்படுத்தி இருக்கும். காஷ்மீர் பிரச்சனையா முஸ்லீம் என்பதற்காக உருவாக்கப்பட்டது, பசுவாக்கு பிரச்சனையா முஸ்லீம்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டது, சிஏ சட்டமா முஸ்லீம்களை முதன்படியாக கொண்டு வரப்பட்டது, பொது சிவில் சட்ட பிரச்சனையா முஸ்லீம்களுக்காக விவாதிக்கப்படுகிறது, முத்தலாக்கு தடை சட்டமா முஸ்லீம்களுக்காகவே கொண்டு வரப்பட்டது, பாபர் மசூதி இடிப்பு வழக்கா முஸ்லீம்களுக்காகவே மையப்படுத்தப்பட்டது. அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் முஸ்லீம் எதிர்ப்பை மட்டுமே மையமா வச்சு செயல்பட்டு இருக்கிறா, அதுக்காக நீ இயக்கம் நடத்துறா, அதை சொல்லி சொல்லியே ஆட்களை திரட்டுறா. பாத்தியா வாய்மாரெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டான், நம்ம எல்லாம் இன்னொரு பக்கம் சேருவோம் அப்படின்னு அணி நடக்கிறா. இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திற்குள்ளே முஸ்லிம் ஒருவர் இணைந்து அந்த இயக்கத்திற்காக வேண்டி பிரச்சாரம் செய்கிறவனாக அவர் மாறுகிறான் என்றால், அவனை குறை சொல்வதல்ல, அவன் திறமையாக செயல்படுகிறான். தன்னுடைய சித்தாந்தத்தை தன் வேர்களை எல்லா இடங்களிலும் அவன் பரத்திக் கொண்டிருக்கிறான். ஆனால் அதை அறியாமல் நாம் நமக்கிடையிலே சண்டையிட்டு நம்முடைய வெறுப்பினால் கோபராமத்தினால் நம்மிடம் இருக்கிற மக்களை கூட அவன் பக்கத்தில் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரியணும். அதுக்கு என்ன நியாயம் சொன்னாலும் ஏத்துக்க முடியாது. ஆனாலும் கூட இது மாதிரி ஆளுக்கு விளைவு ஒதுக்கிட்ட காரணம் எப்படி விளைவு பேசப்படுறோம்? வெறும் பணமா? பணம் மட்டுமல்ல, நம்முடைய சமூகத்திலே இருக்கிற சில கோளாறுகளும் நாம் போடுகிற சில சண்டைகளும் நமக்கிடையே இருந்தால் மனக்கசப்புகளும் கூட பல நேரங்களில் இருக்கு காரணமாக அமைஞ்சது. நம்மளை அழிக்கிறதுக்காக அவரோட கூட்டணி. இதையெல்லாம் நாம மாத்தணும்னா நபிகளாரிடம் இருந்து முன்மாதிரியை பெறணும். நமக்கிடையிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அதற்காக ஏன் சண்டைகள் வேண்டும்? உன் கருத்து உனக்கு ஏன் கருத்து எனக்கு போகவே, மேல் வீடு இந்து வீடு, கீழ் வீடு கிறிஸ்தவன் வீடு, நடு வீடு முஸ்லீமின் வீடு, என்ன நாம சகோதரா வாழலையா? சகோதரத்துவத்தை கடைபிடிக்கலையா? இந்து இந்துவின் வழிபாட்டை செய்கிறார், கிறிஸ்தவன் சர்ச்சுக்கு சென்று வழிபாடு நடத்துகிறார், முஸ்லீம்கள் நாம் பள்ளிக்கு செல்கிறோம். 3 பேரும் 3 கருத்து 3 வழிபாடு 3 கடவுள் கொள்கையை பின்பற்றிக் கொண்டிருந்தாலும் அண்ணன் தம்பிகளைப் போல சகோதரர்களாக வாழ்கிறனா? ஒரே கொள்கை, ஒரே இறைவன், ஒரே தூதர் என்று சொல்லக்கூடிய நமக்கிடையே ஏற்படுகிற கருத்து வேறுபாடுகளை ஏன் சகிக்க மறுக்கிறோம்?
சரிப்பா நான் தோற உங்க பிடிக்கலையா போ உங்களை நீ சொல்லு என் பதில் நான் சொல்றேன் சரி போட்டு போய் பெண்ணே உங்களுக்கு பிடிக்காத கருத்தை நான் சொன்னா நான் வாழக்கூடாதா நான் இருக்க கூடாதா அது எனக்கு பிடிக்காத கருத்தை நீங்க சொன்னா நீங்க வாழக்கூடாதா விடக்கூடாதா இவரை அழிச்சே தீரும் அப்படின்னு கண்ணனு கேட்டு நீ இறங்குறீங்களே நபிகள் ஆயத்திரம் இருப்பினி இப்படி ஒரு பாடம் கிடைத்ததா அனைவருக்கும் அதற்குரிய நல்ல வழி தந்தல் புரிவானாக வாசு தாவானாரின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.